அடடே முருக, என்ன இந்த நேரத்துல? வா 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 வா. அமரலிங்க, எனக்கு உடம்புக்கு ரொம்ப முடியல, ஆஸ்பத்திரிக்கு போகலாமான்னு நினைக்கிறேன். கவலைப்படாத, சீக்கிரம் குணமாயிரும். அது எப்படியோ போகட்டும். அமரலிங்க, அம்மா பாக்யா, இந்த தாயில்லா குழந்தைக்கு இனிமேல் தாய் தகப்பு எல்லாம் நீங்க தான். அமுதலிங்க, என் கண்மணிக்காக நான் சேர்த்து வச்சது 4000 ரூபாய். இதை கொண்டு இவனை நல்லா படிக்க வச்சு, மறந்துடாதப்பா, நல்லா படிக்க வச்சு உன் சொந்த மகனை போல வளர்த்து ஒரு மனுஷனாக்கி விட்டுட வேண்டியது உங்க பொறுப்பு. ஏன் யா கும்பிடுறேன் எல்லாம் நான். அமிர்தலிங்க, இந்த கிராமத்திலேயே நீதான்ப்பா ஒரு நாணயத்தை, அதனாலதான் இவ்வளவு பெரிய பொறுப்பு உங்ககிட்ட ஒப்படைக்கு. நீ கவலைப்படாம போயிட்டு வா, எல்லாம் நாங்க வந்துக்கிறேன். உடத பாத்துக்க ஐயா. அதிர்ஷ்டம் எப்படி வருதுன்னு பாத்தியா? இதுக்கு பேருதான் சுக்கரதசைன்னு சொல்றது. அது இருக்கட்டும், என் பிள்ளை கல்லி தீர்க்க வந்த இந்த தங்க கட்டிய பாத்தீங்களா, இவனுக்கு பேரு சிதம்பரம் வைக்கலாமா? வச்சுக்கலாம். சிதம்பரம். அமிர்தலிங்கா, உன் பொண்டாட்டி பலாப்பழம் போல ஒரு பையனை பெற்றிருக்கா. எல்லாம் இந்த பையனால வந்த அதிர்ஷ்டம் தான். விளையாடுறதுக்கு கூட கூட்டிட்டு வந்திருக்கான் பாத்தியா. குழந்தை நல்லா இருக்கீங்கல்ல? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. உனக்கு குடுகுடு போய் கொடுப்பாங்கடா. ஏங்க பிள்ளை எப்படி மூஞ்சு காட்டுறீங்க? இந்த பைய பிறந்ததுல இருந்து சிதம்பரத்தை நீங்க நடத்துற மாதிரியே சரியில்லை. இவன் வந்த முகூர்த்தம் தானே நமக்கும் ஒரு குழந்தை பிறந்தது. நல்ல வேலை, இவன் வந்த முகூர்த்தம் தானே நமக்கும் கல்யாணம் நடந்துச்சுன்னு சொல்லாம போனியே. ஆளை பாரு, எங்க பாரு, இந்த பயலை கொண்டு வந்து விட்டுட்டு போனவன் என்ன ஆனானோ ஏதானானோன்னு ஒன்னும் தெரியல. ஊர்ல இருக்கிற பசங்க என்னடா, முருகன் எவ்வளவு பணம் கொடுத்தானோ என்னமோ ஏதோன்னு சொல்லிக்கிட்டு தெரியறானுங்க. சொல்லட்டுமே, நாம என்ன மோசமா பண்ண போறோம்? பெரிய ஹரிச்சந்திரன் பொண்டாட்டி, இதுல எவ்வளவோ விஷயங்கள் எல்லாம் அடங்கியிருக்கு. மிஸ்டர் முருகேசன், அவசரமா கூப்பிட்டீங்களானு, என்ன சமாச்சாரம்? டாக்டர் சார், வருஷக்கணக்கா நான் என் பிள்ளைய பிரிஞ்சிருந்துட்டேன். நான் உடனே சமயபுரம் போய் அவனை பார்த்தாதான் என் மனசுக்கு திருப்தியா இருக்கு. உங்க உயிருக்கு ஒண்ணு பயம் இல்ல, நீங்க தாராளமா போகலாம். ஆனா கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கணும். ரொம்ப சந்தோஷம் சார். அமிர்தலிங்க, அமிர்தலிங்க, யாரு? முருகேசம்மா, பொழைச்சி வந்துட்டியா? ஆமாப்பா, எனக்கு கூட நம்பிக்கை இல்லதான், ஏதோ கடவுளுடைய புண்ணியத்துல பொழைச்சி வந்துட்டேன். அது சரி, அமிர்தலிங்க எங்க? என் பிள்ளைய பாக்கணும். அதை ஏன் கேக்குற? என் பிள்ளைக்கு ஏதாவது? உன் பிள்ளைக்கு ஒண்ணு இல்ல, அமிர்தலிங்க தான் வீட்டு வாடகையோட கொடுக்காம ராவோட ராவா குடும்பத்தை குடிக்கிட்டு போயிட்டானு. போயிட்டானா? எங்க போயிட்டான்? சிங்கப்பூருக்கு போறதாக சொல்லிக்கிட்டு இருந்தானா? சிதம்பரம் அவன் தம்பி அம்பலம் வணங்கிட்டு எவ்வளவு அன்பா இருக்கான். தம்பி, அம்பலம் என்ன தூண்டு விட மாட்டேங்கிறேன். என்னப்பா, ஏன் அவரை போய் தொந்தரவு பண்ணிட்டு இருக்கா? தம்பி தூங்குற நேரத்தை பாத்தீங்களாப்பா? புரியாத பயலா இருக்கா? டே, பெரிய பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவங்க எல்லாம் இப்படித்தான் நேரம் படுத்திருப்பாங்க. தம்பி முடிச்சுட்டாமா? முடிச்சுட்டா? ஏண்டா ஆச்சரியப்படுற? அவன் எப்பவா தூங்கிட்டு இருப்பான்? பெரிய ஆச்சரியமா பேசுறிய? இல்லப்பா, அது இல்ல. அம்மா, நீராகரம் கொண்டுமா. இங்க கேளுடா, நீராகரத்துல நீச்சல் அடிக்கிறவங்க நம்ம ரெண்டு பேரும் தாண்டா. கண்ணா குட்டி, அப்பா அப்பா ஓடி போய் காப்பி வாங்கிட்டு வந்துடுறேன். இந்தாப்பா, பட்டணத்து படிப்புக்கு இந்த பணம் எந்த மூலப்பா? போச்சுக்கா தம்பி. அப்பா, நம்ம கிட்ட இருக்க பணம் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பிடுங்க, நம்ம எப்படியா சமாளிச்சுக்கிறோம்? இவர் பெரிய சமாளிக்கிற ஒரு ஆரா பாரு. வண்டியை கட்டி தம்பிய ரயிலுக்குள்ள உள்ள விட்டுட்டு வந்துரு. சரி, போ சீக்கிரம் போ. மெதுவாடா தம்பி. பா தம்பி. தம்பி, அம்மா சொல்லிட்டேன், போ, கால விழுந்து கும்பிடு. அம்மா, நான் வர்றேன். மகராஜனா போயிட்டு வாப்பா. அப்பா, உனக்குத்தான் தூக்கம் இல்ல, தூங்குறவன் ஏண்டா கெடுக்கிற? மாதா மாதம் கரெக்டா சம்பளமாக
போனா ஒழுங்கா கடமையை செய்ய மாட்டாங்கிறான். காலங்காத்தால வந்து கண்ண குத்துறியப்பா. அப்பா சூரிய பாவானே, நேத்தா இப்படி வர்றீங்க, உனக்கு நினைப்பா இருக்காது? சொல்லுங்க வராதா போறக்கு. வாழ்க்கையெல்லாம் சிறுகதை வரைக்கும் கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்க. சேர்ந்தாப்ல ரெண்டு தடவை எலெக்ஷன்ல நின்னு பாருங்க, பதவிய ஜனங்களா பார்த்து கொடுக்கணும், அவ பணத்தை கொடுத்து வாங்க முயற்சி பண்ணா இந்த கதிதான். மாத்துவாடா, வர வர இந்த பிளாட் வாங்க மகன் கண்ணே தெரியறது இல்ல, மாடு மாறி மிளந்து விடுறான். ஓ, நான் தான் மாடு, நீ மனுஷன் பார்த்து வரப்படாது. என்னடா நாக்கு நீளுது? என் நாக்கு ரப்பர் வர, அதான் நீளுது. போயா கரெக்டா போடா பிளாட் வாங்க. பிளாட் பார்க் மேல நடந்துகிட்டு அதை பத்தியே கேரளா பேசுறீங்க. பிளாட்பாரம் மட்டும் ஒன்னு எண்ணாதீங்க, சும்மா பேச்சுக்கு பேச்சு கேலி பண்ணாதீங்க. பிளாட்பாரம் மட்டும் ஒன்னு எண்ணாதீங்க, சும்மா பேச்சுக்கு பேச்சு கேலி பண்ணாதீங்க. ஆளு மேலே காரு மோதி ஆஸ்பத்திரி போகாமே, ஆளு மேலே காரு மோதி ஆஸ்பத்திரி போகாமே, அனுதினம் காப்பது பிளாட்பாரம். ஊழுக்காக நாள் முழுதும் பாடுபடும் ஏழைகளின் கூரையில்லா வீடு இந்த பிளாட்பாரம். பிளாட்பாரம் மட்டும் ஒண்ணு எண்ணாதீங்க, சும்மா பேச்சுக்கு பேச்சு கேலி பண்ணாதீங்க. ஜாதி மத பேதமின்றி ஏழை பணக்காரருக்கும் சமத்துவம் கொடுப்பது பிளாட்பாரம். ஜாதி மத பேதமின்றி ஏழை பணக்காரருக்கும் சமத்துவம் கொடுப்பது பிளாட்பாரம். காசையெல்லாம் கோட்டை விட்ட ஊதாரி சீமான்கள் கடைசியில் சேரும் இடம் பிளாட்பாரம். பிளாட்பாரம் மட்டும் ஒன்னு எண்ணாதீங்க, சும்மா பேச்சுக்கு பேச்சு கேலி பண்ணாதீங்க. காதல் கொண்ட ஆணும் பெண்ணும் மற்றவங்க காணாமே கண்ணாலே பேசும் இடம் பிளாட்பாரம். காதல் கொண்ட ஆணும் பெண்ணும் மற்றவங்க காணாமே கண்ணாலே பேசும் இடம் பிளாட்பாரம். யாரும் காலேஜில் படிக்காத பாடங்களை கற்று தரும் அனுபவ பள்ளிக்கூடம் பிளாட்பாரம். பிளாட்பாரம் மட்டும் ஒன்னு எண்ணாதீங்க, சும்மா பேச்சுக்கு பேச்சு கேலி பண்ணாதீங்க. கட்சியின் பெயராலே லட்சியம் முழக்கமிட்டால் உச்சியிலே ஏற்றுவதும் பிளாட்பாரம். கட்சியின் பெயராலே லட்சியம் முழக்கமிட்டால் உச்சியிலே ஏற்றுவதும் பிளாட்பாரம். பிறகு கட்சி விட்டு கட்சி மாறும் பச்சோந்தி கும்பலை காலை வாரி விடுவதும் பிளாட்பாரம். பிளாட்பாரம் மட்டும் ஒன்னு எண்ணாதீங்க, சும்மா பேச்சுக்கு பேச்சு கேலி பண்ணாதீங்க. இளக்காரமாகவே பணக்காரர் ஏழைக்கு இடுகின்ற செல்ல பெயர் பிளாட்பாரம். இளக்காரமாகவே பணக்காரர் ஏழைக்கு இடுகின்ற செல்ல பெயர் பிளாட்பாரம். எவர் எது சொன்ன போதிலும் அஞ்சாமல் கடமையை எப்பொழுதும் செய்யும் இந்த பிளாட்பாரம். எது சொன்ன போதிலும் அஞ்சாமல் கடமையை எப்பொழுதும் செய்யும் இந்த பிளாட்பாரம். பிளாட்பாரம் மட்டும் ஒண்ணு எண்ணாதீங்க, சும்மா பேச்சுக்கு பேச்சு கேலி பண்ணாதீங்க. என்ன பத நீயாப்பா நம்ம ரூம் விட்டு இங்க வந்த? அங்கதான் கடன்காரங்க பெருச்சாரி மாதிரி புரண்டாங்களாப்பா. என்ன இந்த பிளாஸ்ல தூங்குற புத்தி ஒண்ண விட்டு போலியே பிரதர், பழச என்னைக்கு மறக்க விடாது. இறங்க சொல்றேன், நீ என்னையா நீ கடனே 350 ரூபா இருக்கு, பேரு 150 சொல்றீங்க? ஏன் பிரதர், எங்க அப்பா என்ன வட்டி கடையா வச்சிருக்காரு, வயல்ல உழுது பணம் அனுப்புறாரு, நானும் காலேஜ்ல படிக்கிறேன்னு சொல்லி எவ்வளவுதான் பணம் வாங்குறது? நீ சொல்றது வாஸ்தவம் தான், அது நம்ம கடன்காரங்களுக்கு புரியலையே. கவலைப்படாது, உடனே நமக்கு பணம் தேவைன்னு அப்பாவுக்கு தந்து கொடுப்போம். அட பணம் இருக்கட்டையா, முதல்ல இன்னைக்கு 2-1 பேசிக்குவோம். மாப்பிள்ள படிப்புக்குன்னு சொல்லி நீ மாசம் மாசம் பணம் வாங்கிக்கிட்டு வர்ற,
ஏதோ படிச்ச பையன் நமக்கு மருமக பிள்ளையா வரப்போறானேங்கிற நினைப்புல நான் இதுவரையில் 2000 ரூபாய் கொடுத்துருக்கேன். ஆனா கல்யாணத்தை பத்தி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிற. புதுசா என்னையா பேசணும்? என் பையன் அம்பலவாணனுக்கும் உன் பொண்ணு சண்முகத்துக்கும் முடிச்சு போடணும்னு பேசி 3 வருஷம் ஆச்சுயா? பேசிட்டா போதுமா இல்ல பேசிட்டா போதுமான்னு தினம் 1000 பையன் வர்றான், பொண்ணு வேணும் பொண்ணு வேணும்னு கேட்டு இல்ல இல்ல இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது. ஏய்யா, என் பையன் வயக்காட்டில் வேலை செய்யற சாய வேட்டுக்கார பையன் நினைச்சியா? படிச்ச மாப்பிள்ள வேணும்னா பொறுத்துக்கிட்டு தாயா இருக்கணும். யோ சம்பந்தி, பாவி மகன் என்னமா படிக்கிறான் தெரியுமா? அவனை பார்த்து படிப்பே பயப்படுது, கிட்டக்கிட்ட நடுங்குது. நடுங்க நடுங்க. யோ அந்த கதை இருக்கட்டும், கல்யாணம் எப்பன்னு சொல்லு. என்ன என் மூளை இல்லாம பேசுற? என்ன எனக்கு மூளை இல்லையா? பின்ன என்னவா, பாதி படிப்புல கல்யாணத்தை நடத்தி வச்சா படிப்பு எங்க தேரும்? நம்ம ரெண்டு பேரும் அப்புறம் தாத்தா வாயில உட்கார்ந்துருக்கணும். நீ சொல்றது நியாயம் தான். நியாயத்தை தவிர நான் எதுவும் பேச மாட்டானே. எடுப்பணம் பணப்பணம் பணத்தோட வீட்டுக்கு வர்றேன், நீ போ. மறந்துடாத. ஆமா, உன் பொண்ணு சண்பகம் அங்க. உங்கள் கண் முன்னே ஏலத்திற்கு கொண்டு வரப்போகும் சரக்கு உலக புகழ் பெற்றது. பாரிஸ் நகரம், பத்திரிகை உலகம், பட்டிக்காட்டு திண்ணை எங்கும் இது பற்றித்தான் பேச்சு. என்ன அது? நானே சொல்லுகிறேன், இதுதான் வானவீதியிலே பவனி வந்த லைக்காவின் பரம்பரை. இன்டர்நேஷனல் டாக். நாயே ரொம்ப நல்லா இருக்குப்பா. கேளுங்க சார், கேளுங்க. கம்பெனியின் ஆரம்ப விலை 50 ரூபாய். 50 ரூபாய் 100, 150. 200 ரூபாய். 200 ரூபாய். 200 ரூபாய். 250. 250. 250 ரூபாய். 250 ரூபாய். 300. இந்தம்மா அது நாய். சரியப்பா, அது எப்படியும் வாங்கணும். 350. 350. 350. எஸ். சாரி, 400. 400 ரூபாய். 400 ரூபாய். சார், என் பொண்ணு எப்படி அந்த நாய விலைக்கு வாங்குறதா முடிவு பண்ணிருச்சுங்க. வாங்கட்டுமே, போட்டா போட்டிதான். 450. அதைத்தான் சார் நான் வேணாம்னு சொல்ல வந்தேன். நீங்க ஒரு பக்கம் என் பொண்ணு ஒரு பக்கம் நாய் விலை ஏத்திக்கிட்டு போனா கடைசியில அது என் கையில கடிச்சிரும் போல இருக்கு. நாய் கடிக்கத்தான் செய்யும். 500. சார் நீங்க நல்லா இருப்பீங்க, கொஞ்சம் விட்டுருங்க சார். சரி போங்க, நீங்களே வாங்கிங்க. 1 தரம், 2 தரம், 3 தரம். இந்தாங்கம்மா, நாய் விலையில ஆரம்பிச்சு குதிரை விலையில இல்ல போய் நிக்குது. நீங்க நிறுத்த சொல்லலன்னா யானை விலை வரைக்கும் போயிருக்கு சார். பாத்தீங்களாப்பா எப்படி நாய்? இது வரைக்கும் நாயை நான் பாத்திருக்கேன், இப்பதான் பாக்குறேன். நாயா இது? சுத்த பேய். 5 நோட்டையில முழுங்கிட்டு இருக்குது கழுத. நல்ல பொண்ணம்மா நீ. சரி அது போட்டோம் சார். இதுதாங்க நம்ம பொண்ணு, பேர் நிம்மின். அப்படியா? வணக்கம். இவன் தான் மிஸ்டர் அம்பலம். அம்பலம் அயில் காட்டன் ரப்பர் டீ மெர்சன் சிங்கப்பூர். மை நேம் இஸ் மிஸ்டர் பகதூர் சிங். இருக்கட்டும், உங்க பேர் இருக்கட்டும். யாரு கேட்டா? இது நம்ம விலாசம், அவசியம் நம்ம வீட்டுக்கு நீங்க வந்து போகணும். வராம இருப்போமா? உங்களை தான் ஏலக்கரையில புரிஞ்சு போச்சு. புரிஞ்சுக்கிட்டாரா? புரிஞ்சுக்கிட்டாரா? ஆமா, போங்க, கவனிச்சுக்கிறேன். டீக்கு வழி இல்ல, அத கவனம். எங்க கமிஷன்? இந்தாங்க சார் உங்க கமிஷன். இதுல 50 ரூபாய். எல்லாம் வழக்கம் போலதான் கொடுத்துருக்கு. வழக்கம் போல? ஏயா, ஊர்ல பொறிக்கிட்டு தெரிஞ்ச நாயை கொண்டாந்து லைக்கான ஐடியா கொடுத்தா தேக்கால கொடுக்க. நீ என்ன வீட்டு வாடகை பணத்துல பாதி வந்திருக்கு, மிச்சம் பாதி சீக்கிரம் வரட்டும். கழுகு மாதிரி கொத்திக்கிட்டு போறானப்பா. ஏய், ஒரு 1 ரூபா கூடுற டீ குடிக்க. என்னங்க என்னங்க இந்த பாவனை? எங்க போனா? என்னங்க என்னம்மா? எங்கடா உங்க ஐயா? ஜெஜமா ஜெஜமா, ஏன்டி இப்படி அலறற? அலறற வேலை இல்லாம ஒரு நாயை போய் 500 ரூபாய் கொடுத்து வாங்கிருக்கீங்களே, இது என்ன அக்கறமா? 500 ரூபாயை கண்ணாடி போட்டு மாட்டி வச்சா கூட இன்னைக்கெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கலாமே. இதுக்கா இப்படி அலறனா? அடி பைத்தியக்காரி, அந்த நாயினால நமக்கு 4500 ரூபாய் மிச்சம். மிச்சமா? அத ஒரு பெரிய பணக்காரன் 5000 ரூபாய்க்கு வாங்க இருந்தா நான் குறுக்க வந்து 500 முடிச்சேன். ஆமா மம்மி. மம்மி அமல மம்மி. ஏண்டி மாமின்னு கூப்பிடப்படாது? அப்படி எல்லாம் கூப்பிடக்கூடாதம்மா. பாவாட சும்மா இருக்க மாட்டேன். இந்தாடி இனிமே
நம்ம குழவையை கூப்பிட்டு வந்த கழுத்தை திருகு போட்டு வந்துரு. திருகு திருகு குழம்பு வைக்கலாம். குழம்பு சும்மா இருங்க. குழச்சிக்காதீங்க மம்மி. இது ரொம்ப வசதி நாய். அதனால இத தூக்கி தலையில வச்சுக்கிறாரு. ஏன் ஆனா என்னவா? உன்னை கட்டிட்டு வர்றதுக்கு 300 ரூபாய் தான் செலவு. இதுக்கு அதை விட 200 ரூபாய் ஜாஸ்தி. அப்ப இந்த நாயை வச்சுக்கிட்ட குடுத்தனம் பண்ணுங்க. ஏன் இப்படி எல்லாம் கோவிச்சுக்கிறீங்க? நான் அதுக்குத்தான் ஏல கடையிலேயே சொன்னேன். நாய் வேண்டாமா, வீட்டுலதான் அம்மா இருக்காள், திட்டுவான்னு கேட்ட தானே. நல்ல வேலை அதோட விட்டீங்களே, மேல விழுந்து குதறவான்னு சொல்லாம போறேன். தங்கச்சி பல்லு சுழிக்க போகுது, வெறும் ரசத்தை கூட அடுப்புல ஏத்தி இறக்க துப்பு இல்ல. நாளைக்கு ஒருத்தன் வீட்டுல போய் குடுத்தனம் பண்ணும் போது மாமி அவரு பக்கம் நாத்தன அவரு பக்கம் இடிப்பான். ஆமா இடிப்பான். அப்போ நீங்க தான் கூட போகணும் சமையல் வேலைக்கு. நான் ஏண்டி சமையல் வரைக்கும் போறேன்? அங்கதான் 1000 பேர் இருப்பாங்களாமே. அப்ப மாப்பிள்ளைய பாத்தாச்சுன்னு சொல்லுங்க. நேத்தே ஏல கடையில பாத்துட்டேன்னு சொன்னேன். அப்ப மாப்பிள்ளைகளை ஏல விடுறாங்கன்னு சொல்லுங்க. அடச்சி பேனாது, மாப்பிள்ளை ஏல கடைக்கு வந்தாருன்னு சொன்ன. என்னமோ ஏல கடை சிநேகம், கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. நான் இது அப்பவே நினைச்சம்மா, அப்பவே நினைச்சேன். வைத்தியங்களா, நாளைக்கு மாப்பிள்ள நேர்ல வர போறாரு, பார்த்து அசர போறீங்க ரெண்டு பேரும். எந்த கோடீஸ்வரம் பெத்த பிள்ளையோ, ஏழுமலை ஆண்டவனே, அந்த மாப்பிளைய புடிச்சு நிறுத்துறாப்பா. கும்பிடுங்க. பாப்பா அமிர்தலிங்க வா. அமிர்தலிங்கம், இந்த விழுந்து கும்பிடுற வேலையே நீ விடமாட்டியா? சுமார் வாங்க கூட தெரியாது. அமிர்தலிங்கம் ஐயா, என்ன திடுது பொண்ணு மெட்ராஸ் வந்திருக்கிற, என்ன விசேஷம்? ஒண்ணும் இல்லைங்க, நம்ம பையன் காலேஜில பத்தியா? காலேஜ்லயா? பண்ணக்கார மவன் காலேஜில படிக்கிறானா? படிக்கட்டுமேப்பா. படிப்புக்கு பணக்காரன் புள்ளே பண்ணைக்காரன் புள்ளேன்னு வித்தியாசம் உண்டா என்ன? நீ ஒண்ணம்மா பல்லக்கல போகணும்னு எல்லாரும் ஆசைப்பட்டா, பல்லக்க தூக்குறவ யாரு? அதுக்கு ஒரு தர வேணா? ஐயய்யோ, நான் சொல்ல வந்த விஷயமே வேறங்க. என் பையன் பட்டணத்துக்கு வந்து உசிர் காலேஜ் பாக்கணும்னு வந்தான். கையில் இருந்த பணத்தை தொலைச்சிட்டு தந்தி கொடுத்தான்னு சொல்ல வந்த. நீங்க தரத்துக்கு போயிட்டீங்களே. அப்படியா சமாச்சாரம்? அதோட உரத்துக்கும் ஒரு 200 ரூபாய் வாங்கிட்டு போலாம்னு வந்தனுங்க. அதே நீ காரியமா தான் வந்திருக்கேன்னு சொல்லு. நீ பிச்சாலியா? 200 ரூபாய் வச்சுக்க, ஜாக்கிரத பந்தவசா பண்ணிட்டு போ. இதையும் பழி கொடுத்துட்டு உன் பயம் மாதிரி தெருவில் நிற்காதான். அப்பங்க நான் உத்தரவு வாங்கிக்கிறேங்க. சரி வாங்க வரம். அப்பா வாங்க உட்காருங்க. அப்பா என்ன என்னென்ன நாத்தம் அடிக்குது, எலி கிளி செத்து போச்சா என்ன? ஒண்ணும் இல்லப்பா, சமையல் கிட்டு போக. ஏண்டாடு 150 ரூபாய் பணத்தை வாங்கி இன்னும் 3 நாள் ஆகல, அதுக்குள்ள பணம்னு தந்தி கொடுத்துட்டிய. இது என்ன, நீங்க படிச்ச மாதிரி சின்ன பள்ளிக்கூட நினைச்சீங்களா? பட்டணத்து படிப்புன்னு நல்லா சொல்லுப்பா. எங்க அப்பா அடிக்கடி மறந்துடுறாரு. நான் மறக்கப்படாதுன்னு நீ அடிக்கடி தந்தி கொடுக்கறிய. இந்த வம்பு என்னதுக்கப்பா? நான் படிக்கிறதே நிப்பாட்டிடுறேன். நிறுத்தாதப்பா நிறுத்தாத, இந்த வயல் வேலை என்னோடவே இருக்கட்டும், உனக்கு வேண்டாம்டா மகனே, உனக்கு வேண்டாம். நீ படிச்சு பெரிய உத்தியோகத்துல வந்து. அப்படியானா உடனே எனக்கு 200 ரூபாய் பணம் வேணும். அடுத்த வாரம் எங்க பள்ளிக்கூடம் டெல்லிக்கு போகுது. பள்ளிக்கூடம் டெல்லிக்கு போதா? நீங்க போலியா? பிரதர், நீங்க சொன்னது அவருக்கு புரியல. அதாவது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்கர்ஷன் போறாங்க. இது மேல புரியும் சுமாரா? புரியாத பசங்க. இப்ப எனக்கு 200 ரூபாய் பணம் வேணும்ப்பா. இது சுத்தமா புரியுது, சுத்தமா புரியுதுரா? ஏண்டா இப்படி அவசப்படுறா? இந்த மடிக்குள்ள வந்து உட்கார்ந்து பாரு. ஏன் இப்படி வச்சிருக்கேன்னா, ஊருக்குள்ள முடிச்ச வைக்க பசங்க ஜாஸ்தி, அவங்களுக்கு பயந்து பத்திரமா வச்சிருக்கேன். இந்த பாத்தியா, இந்த பணத்தை அந்த மனுஷங்கிட்ட இருந்து நிலத்துக்கு உரம் வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்கினேன். இது உரத்துக்கு தானே? அது மண்ணுக்கு, இது மண்டைக்கு. என்னமோப்பா, அதை நம்பித்தான் நான் கஷ்டப்படுறேன். அப்போ நான் வர்றேன். நீ டெல்லியில இருந்து வந்த உடனே கடிதா செழுது தந்தி கொடுத்துறாரு. தந்தினால பணம்னு பயப்படுறாரு அப்ப உங்க அப்பா? டே தம்பி, அப்பா ஒரு 2 ரூபாய் காசு இருந்தா கூட உங்க அம்மா வந்து பட்டணத்து மஞ்சள் வேணும்னா. சில்லற இல்ல, இதைத்தான் மாத்தணும். இதை மாத்திராத, மஞ்சள் வேணா அப்புறம் வாங்கிக்கலாம். தயவு செஞ்சு இதை மாத்திராத. பாத்திரம் நான் வரட்டுமா? வரட்டும்பா. இதை மாத்திராத. இல்ல இல்ல. ஆமா ஐயா. என்ன இது? என்னமா வாங்க? என்னய்யா? ஏமா என்ன மாதிரி டீல ஏறும் போது கிடக்குது? ஏய்யா என்னமோ ஆன விழுந்த மாதிரி அலறிய. இந்த எறும்பு எவ்வளவு டீ ஐயா குடிச்சோம், எடுத்து போட்டு குடிய. இந்தாமா விளக்கல வாசம் அடிச்சத. வாசனை அடிக்குதா? ஆமா. பரவாயில்லையா, இப்பதான் ஒருத்தர் வந்தாரு, ஒரு வாசனையுமே இல்லைன்னாரு. வரட்டும் சொல்றேன், நீ குடிய.
அம்மா பஞ்ச வரலாம், ஒரு சிங்கிள் போட்டுக்கொண்டா. பஞ்ச வரணும் சௌரியமா? நீதானே குடிக்க வந்த குடி. கோச்சுக்காத, நானும் தான் உன்னை ரொம்ப நாளா பாத்துக்கிட்டு இருக்கேன். நீ தன்னந்தனியாவே இருக்கிய, உனக்கு ஒரு ஆம்பளை துணை வேண்டாம். அந்த கவலை உனக்கு ஏயா? அத பாரு. அடே அப்பா, அவன் யாரு மதுரை வீர மாதிரி? மாதிரி என்ன, பேரே மதுரை வீரம் தான். அவர்தான் எங்க அத்தா. அர்ஜுனர் வில்லோட பிறந்தாருன்னு சொல்ற மாதிரி எங்க அத்தா கத்தியோட பிறந்தவர். இந்தவரு நாங்க சிங்கப்பூர்ல இருந்தப்போ ஒருத்தன் தலைய சீவி இருக்காரு பாரு, ஒட்ட படிஞ்சு போச்சா. ஒரே வெட்டு தலை தனியா போய் உருண்டுச்சு. அவன் என்ன செஞ்சா? என்ன செஞ்சானா? நீ வந்து உட்கார்ந்த மாதிரி தான் அவனு வந்து உட்கார்ந்தான். நீ பார்த்த மாதிரி அவனு ஓரக்கண்ணாரு என்ன பார்த்தான் அப்படின்னு லேக சிரிச்சான். அவ்வளவுதான், சத்த தலை தனியா போய் வந்து. அட முண்டமே, அதையும் ஒண்ண பார்த்தா எல்லாம் போராத காலம். ஆமா, நீ எப்படி இந்த கோகாரண கட்டிக்கிட்ட? கட்டிக்கிட்டனா? எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையா? உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா? இல்ல. ஐயோ, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அதுதான் உங்களை பார்த்தாலே தெரியுதுங்களே. எப்படி தெரியுது? உன் மூஞ்சி முகர கட்டைக்கு எவன் ஒண்ணு கட்டிக்கிட்ட? என்ன சொன்ன? படத்த பாரியா. அவன் நான் ஒண்ணும் வித்தியாசமா ஒண்ணு சொல்லாமா? ஏமா, நம்ம மதுரை நேரம் எங்க இருக்காரு? பகலெல்லாம் மெல்லல பஞ்சு அடிப்பாரு, ராத்திரியான இங்க வந்து டிவி பார். இங்கதான் இருக்காருங்களா? அம்மா இந்தாங்கம்மா, நான் வர்றேம்மா. வாங்க. அண்ணே, கடையில ஏற முடியுங்களா? ஏறாதே. சலாம் அண்ணே, சலாம். உங்களை தெரியும் அண்ணே, சிங்கப்பூர் தானே உங்களுக்கு? இந்தாப்பா, உனக்கு டீ தானே வேணும்? ஆமா அண்ணே, ஒரு சிங்கிள் போடுங்க. என்னண்ணே, ஏன் நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்காம இருக்கீங்க? ஏன், ஏதாவது பொண்ணு ஒண்ணு இருக்கோ? நான் அவரை பார்த்தா ஆள் அழகா தானே இருக்காரு, படத்தை பார்த்தாலும் குணசாலி மாதிரி தானே தெரியுது. சும்மா கட்டிக்கமான்னு சொன்னேன். உனக்கு ஏன் அந்த வேலை? ஒரு வயசு பொண்ணு ஏதோ வயிற்று குழப்புக்கு ஏவாரம் பண்ணா அவன் வந்து வம்பு வச்சா யாரு தெரியும்? இல்ல தெரியுது, சிங்கப்பூரா தெரியும். ஜாக்கிரத, சும்மா சீ போடும். சீ வாய மூடிக்கிட்டு டீய கூட. மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை இவை மூன்று மனிதனை மயக்கும் வாய பேய்கள். இந்த பக்கம் வந்து நில்லு, உன் காதலையும் நாலு நல்ல வார்த்தைகளை போட்டு வைக்கிறேன். மண்ணாசையும் அதுதான் அவன் தலையில இருக்கிற மண். அது மூஞ்சா பாரு, அதுதான் பாத்துக்கிட்டே இருக்கீங்களே. அது இல்லடி, நாம இருக்கிறமே மண்ணு, இது பேர்ல மனுஷனுக்கு ஆசையே கூடாதுன்றாரு. மடப்பசங்க ஆரம் பாருங்களே, முன்ன பெரத்தியா சொத்துக்கு பேய அலையறான். நம்ம வீட்டு காம்பவுண்ட் சொத்துக்கு உள்பக்கமா ஆறடி மண்ணு அடுத்த வீட்டுக்காரனுக்கு சொந்தமா? எவன் சொன்ன? அவன் தான் சொன்னான். ஒரு அடி மண்ணு கூட அவனுக்கு சொந்தம் இல்ல, இந்த மண்ணு பூரா நமக்கு தான் சொந்தம்னு அடிச்சு சொல்றாங்க. பாத்தி இல்ல, நான் அதை சொல்லிவிட்டேங்க. அவன் கிடக்குறான் விடுங்க, மண்ண ஆசை கூடாது. நீங்க படியுங்க. உனக்கு மோட்டம் கிடைக்குமா? கண்டாடி கிடைக்காது, மோட்டம் கிடைக்காது. நின்று நின்று. ஆமாம்மா, இங்க வா. அம்மா ஏன் சோகமா இருக்காங்க? ஐயா, அவன் முகமே அப்படித்தான், வயசாயி போயிடுச்சுல்ல? ஆமா, எனக்கு வயசாயி போச்சு ஐயா. இளம் காலை நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் நான் இளம் காலை தாண்டி வருதியா? ரெண்டு பேரும் போனா ஓடி பாப்போம். ரொம்ப கரெக்டப்பா,
யார் முன்ன வராங்களோ அவங்களுக்கு 50 ரூபாய் எனக்கு. பாத்தீங்களா, நீங்க பொண்ணை வளர்த்துறதுல வெச்சறத அப்பனை ஆத்தாரையும் பந்தியம் விட்டு பார்க்கலாம் இல்ல? இது பேச்சு டிரஸ்ஸும் சகிக்கல. உன்ன மாதிரி படுதாவை கட்டிட்டு வந்து நிக்கணுமா? பாவாடை எங்கடி? ஆமா, அது ஒண்ணுதான் குறைச்ச. அதையும் கட்டிக்கிட்டு உங்க முன்னாடி வந்து ஆடுறேன். யார் பாக்குறது? வேலைக்கார பாவாடை எங்கடின்னா? எஜமா அழைச்சிங்களா? வெத்தலை பாக்கு வச்சு அழைச்சம். பாவாடை ஒண்ணு உன் பேரை மாத்திக்கோ, இல்ல வேலை செய்ய இந்த வீட்டை மாத்திக்க. இப்படி எல்லாம் வரும்னு நான் அப்பவே நினைச்சேன். அப்ப என்ன 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 நினைச்சேன் இல்ல பாருங்க வரீங்க. வணக்கம் சார். என்ன மங்களம் இப்படி பாக்குற? அன்னைக்கு ஏற கடையில நாய் 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 வாங்கும் போது பார்த்தேன்னு சொல்ல, அவங்கதான் இவங்க நல்லா பாத்துக்க. நமக்கு வேண்டியவங்க அது அரிசி. ஆமா, இவங்களை எங்கயோ பார்த்த மாதிரி இருக்க. வியாபாரத்துல பாத்துருக்கீங்க? ஆமா, இது இந்த பீச்சு ஓரத்துல. ஓஹோ, சில சமயம் காத்து வந்தாலும் இப்படி ஜாலி அந்த பக்கம் போவோம். நம்ம கார் கூட அங்க நிக்குமே. ஆமாமா, வரிசையா நிறுத்தி வச்சிருந்தது. அதுல ஒண்ணு நம்மது. ரெண்டு ஓவல் கொண்டா ஓவலா? உங்க அந்தஸ்த அன்னைக்கு ஏலக்கடையிலேயே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஐயா, இது சின்ன விஷயமா சார்? சாதாரண விஷயம். போன வருஷம் மார்ச் மாதம் 27ஆம் தேதி மணி 4 பகட்டுக்கு பெயர் போன பாரிய நகரத்திலே அகில உலக பேரழகி அல்லா புல்லாவின் அற்புத நாட்டியம் கையிலே ஒரு புனை குட்டியுடன் ஆடினார் ஆடினார் பொம்பர மோசோடு மாறினார். எடுத்தார் பூனை குட்டிய விட்டார் இறக்கு. அவன் கைப்பட்ட பூனையை வாங்குவதற்கு போட்டி போட்டி போட்டா போட்டி விலைகள் தினம் போன ஏறினார். என்னையா கதா காலட்சம் பண்ணிக்கிட்டு இருக்கிற? கடைசியில பூனை குட்டிய ஏலத்துல எவ்வளவு தான் எடுத்தாங்க? 20,000. 20,000? 20,000? நீ சொல்றது பூனையா ஆனையா? பூனை. பூனையா? எந்த கிறுக்கு பாயா வாங்கினா? இவன் தான் இவரு. இவர் வாங்கிருப்பாரு. இவர் வந்ததுக்கு 20,000 40 கூட வாங்குறேன். நான் தான் வாங்கிட்டு 20,000. கொஞ்சம் கொஞ்சம் இருக்கேன், வந்து கேட்டாலும் தாங்க முடியல. சீக்கிரம் வந்துருங்க. உண்டாங்க, ஓவரில் சாப்பிடுங்க. இப்போ வாழ் தெரிஞ்சுக்க இந்த ரங்கநாதன் பிள்ளையோட வேலை. ஏழுமலையானே, உன் புண்ணியத்துல இந்த பயலு கல்யாணம் ஆகாம இருக்கணும். நின்னே பாரு. ஏன் தம்பி இவ்வளவு செலவழிக்கிறீங்களே? படத்துக்கு என்ன பண்றீங்க? ஐயே, இது தண்ணி வட்ட நாடு இல்ல. ஒரு கப்பல் ஓடுது, ஒரு கப்பல் வருது, இன்னொரு கப்பல் போகுது, இன்னொரு கப்பல் நிக்குது. தண்ணில தானே ஓடுது. மடையா மடையா, கப்பல் தண்ணியில ஓடாம தட்டவாளத்துல ஓடுது. அடிப்போ என்ன பஞ்சம் வரணும்? சாய்க்கமா சாய்யா பிளாட்ஃபாரம். அந்த ரஜினாதன் பிள்ள நம்ம உண்மையிலேயே பணக்காரன் நினைக்கிறா போல் இருக்கு. அது இருக்கட்டும், அந்த ஆளுக்கு சொத்து என்ன தேரும்? வீடு வாசல் கார் நிலம் எல்லாம் சேர்த்து ஒரு 10 லட்சம் ரூபாய் தேரும். கடன் 15 லட்சம் ரூபாய் இருந்துச்சுன்னா? கடன் கொடுத்ததெல்லாம் அதை பத்தி கவலைப்படணும். நமக்கேன் ஆப்பதை சுருட்ட வேண்டியதுதானே? இங்க அனாஜம் பேசக்கூடாது போடு போட்டுக்கல. அவசியமா தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படிங்களா? ஒரு சிங்கிள் டீ 2 கிளாஸ்ல கொண்டா அதுக்கும் கடன் சொல்ல மாட்டியே? பேருதான் பிளாட்பாரம் தெரியுமில்ல? என்ன நினைச்சுட்ட நீ? இந்த வாங்கிக்க, அட்வான்ஸ்ல வாங்கிக்க, பேசாத. இருப்பே ஒரணா தான் போல இருக்கு. கேட்டாரே ஐயோ, இந்த இடத்துல அவன் நம்ம பார்த்தாலும் குட்டு வெளுத்து போடும். அவரு பெரிய இடம். இந்நேரம் கடற்கரையில சாப்பிட்டு தண்ணி மரவுல காத்து வாங்கிட்டு காரில் போய்கிட்டு ஜம்முல இருப்பாரு. போவான்னு உட்காரியா? போன விஷயம் அது பத்தியா? நாய்வான் மேல தெரியுது. சேர்க்க சுந்தரனா பாருங்க. சேர்க்க சுந்தரனா? எங்கய்யா? அங்க பாரு, கைக்கு நேரம் பாரு, கைக்கு நேரம் பாரு. காதல் ஐயா அங்க கைக்கு நேரம் பாருங்க. பையன்
காக்காவை பிடிச்சிட்டு சேர்த்துட்டு வரேன். காக்கா பறக்குதியா? ஏய் கண்ணாடி போட்டுக்க, அது போய் ரொம்ப நேரம் ஆகி போச்சு. இப்ப போய் பாக்குறேன். வீடியோ வச்சிருக்கியா? இல்லையா, துண்டு பீடி தான் இருக்கியா? என்கிட்ட அதான் இருக்கு. சரி சரி போ. என்னம்மா பஞ்ச வரணும்? என்ன நம்ம கிட்டயே படா டூப் படிக்கிறிய? யோ டூப்புக்கு பண்ண எகிரிட்ட டாப்பு. அட சார் தான் சும்மாருமா, என்னமோ உங்க அத்தான போய் பிரமாதமா பேசுறேன். அவன் நேத்து என்ன பார்த்த உடனே வாத்தியாரே அப்படி முடியாது காலை கட்டி புடிச்சுக்கிட்டான். அவருக்கே நீங்க வாத்தியார? ஆமா. என்ன கேள்வி கேக்குற? மவுண்ட் ரோடு ரவுண்டான அவளை என்ன பார்த்துட்டு மிரண்டான். விட்டே நாளு அப்படியே கடகடான்னு உருண்டான். அவனை போய் நீ கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிற அவனை கேட்டா இந்த அடங்காப்படாரியை ஜெவம் கட்டிக்கு வாங்குறான். அப்படியா சொன்னாரு? அதெல்லாம் அவனை போய் கேட்டுக்கிட்டு இருக்காத, பைந்தாங்குழி பய விடு. நீங்க சொன்னா சாரி. இது என்ன? இது இத உட்லண்ட்ஸ்ல இருந்து நல்ல டீ வாங்கிட்டு வரேன். ஏன் உங்கட டீய நீ குடிக்கிறது இல்லையா? இத மனுஷன் சாப்பிடுவானே? ஒரு வருஷமா நான் குடிச்சுக்கிட்டு இருக்கேன். கையில என்னடா வச்சிருக்க? அம்மா நீ என்ன ஏமாத்த பாக்குறியே? நான் ஓ வயித்துல பிறந்த பிள்ளை இல்லையா? எனக்கு எவ்வளவு இருக்கு சொல்ல மாட்டியா? நான் சொல்ல மாட்டேன். சொல்லுடா ஐயா. சொல்லுமா நீ வந்து கண்ணை கெட்டியா முடிக்க. என்னது கண்ணை முடு வாய தர? என்னடா இது? அப்பதான் நான் சொல்லுவேன். சொன்ன கேளுமா. கண்ணை முடிக்க. ஆயத்தர இங்க இங்க என்ன கஞ்சா? புது பேரு கொடுத்து ஏமாத்துறதான் பெருமை. இத வந்து நீ அப்பா கொடுத்துருமா, நாம மாட்டுக்கு சவுடு வைக்க போறேன். என்ன வெயில் கொடை பிடிச்சும் பொத்துக்கிட்டு வருது. முதல்ல சாப்பிட சொல்றேன். நீங்க சும்மா இருக்கலாம், அது வெக்கப்படுதா இல்லையா? என்னடா அது, உலகத்துல கீரையும் பாம்பும் சந்தோஷமா இருந்தாலும் மாமியாரும் மருமகளும் சந்தோஷமா இருக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆமா சொல்லுவாங்க. நாங்க சண்டை போடும் போது நீங்க சமாதானம் பண்ண வரலாம், இப்ப சும்மா இருங்களேன். அப்ப சரி. ஏய் நான் போய் குடிச்சிட்டு வர்றேன். இந்தாமா இது சாப்பிடு. வேண்டாத்த, சும்மா சாப்பிடுமா. நம்ம சிதம்பரம் திருவிழால இருந்து வாங்கி வந்தது, சாப்பிடுமாண்ணா. என்னைக்கு வந்து இந்த குடும்ப பாரத்தை ஒப்புக்கொள்ள போறி? அன்னைக்குதான் எனக்கு நிம்மதி. உங்க அத்த இந்த மடியப்படி. மடி நிறைய கொடுத்துருக்கேன். நீ இந்த வீட்டுக்கு வந்ததும் மகனை பெத்து கொடுக்கணும். இல்ல போங்க. என்னடி இது போங்கத்த போங்கத்தன்னு இப்ப சித்திர போறக்கணும்னு நாங்க காத்துட்டு இருக்கோம். பங்குனி போச்சு திர வந்தா பத்திரிக்கை வந்திடும், கல்யாண பத்திரிக்கை வந்திடும். அதை பார்த்த உடனேதான் எனக்கு நித்திரையும் வந்திடும். பங்குனி போச்சு திர வந்தா பத்திரிக்கை வந்திடும், அதை பார்த்த உடனேதான் எனக்கு நித்திரையும் வந்திடும். பெத்தவங்க மனசு போலே நிச்சயமா முடிஞ்சிடும், பெத்தவங்க மனசு போலே நிச்சயமா முடிஞ்சிடும். பித்து பிடிச்சாயா மனசும் அப்பவே தெளிஞ்சிடும், பித்து பிடிச்சாயா மனசும் அப்பவே தெளிஞ்சிடும். பங்குனி போய் சித்திர வந்தா பத்திரிக்கை வந்திடும், கல்யாண பத்திரிக்கை வந்திடும். அதை பார்த்த உடனேதான் எனக்கு
பருவ மரமே நீயே சாட்சி, காதலி இவள்தானே என் காதலி இவள்தானே. கன்னி மரமே நீயே சாட்சி, காதலர் இவர்தானே என் காதலர் இவர்தானே. பருவ மரமே நீயே சாட்சி, காதலி இவள்தானே என் காதலி இவள்தானே. கன்னி மரமே நீயே சாட்சி, காதலர் இவர்தானே என் காதலர் இவர்தானே. கன்னி தமிழன் வாழ்வினில் கண்ட காவியம் நீதானே. கன்னி தமிழன் வாழ்வினில் கண்ட காவியம் நீதானே, இன்ப காவியம் நீதானே. பங்குனி போச்சு திர வந்தா பத்திரிக்கை வந்திடும், கல்யாண பத்திரிக்கை வந்திடும். அத பார்த்த உடனே தான் எனக்கு நித்திரையும் வந்திடும். பழக பழகவே பாலும் புளிக்கும் பழமொழியை நாம் மறக்கணும். பழக பழகவே பாலும் புளிக்கும் பழமொழியை நாம் மறக்கணும். நீ தாயும் ஆகிட வேணும், நீங்க தந்தையும் ஆகிட வேணும். நீ தாயும் ஆகிட வேணும், நீங்க நல்ல தங்கச்சிய போல சிங்கு குட்டிக்கு தாலாட்டு பாட வேணும். பங்குனி போச்சு திர வந்தா பத்திரிக்கை வந்திடும், கல்யாண பத்திரிக்கை வந்திடும். அத பார்த்த உடனே தான் நமக்கு நித்திரையும் வந்திடும். இந்த வார அமிர்தனிக்கும் நான் கராரா சொல்லிட்டேன், இப்பவே என் பொண்ணு கல்யாணத்தை முடிச்சாவணும். ஏடா இது பொழுது வடிஞ்ச கல்யாணம் புடுறா வெத்தலை பாக்கணும்னா? ஆமா ஐயா, என் பொண்ணுக்கு மாலை பொருத்த வந்தாச்சு, உடனடியா கல்யாணத்தை முடிக்கணும்னு சோசியர் சொல்றாரு. ஓஹோ, சோசியமும் பாத்துட்டியா? சோசியம் மட்டும்தானா, இன்னும் பார்க்க வேண்டியது எல்லாம் பார்த்தாச்சு. இனி என்னால பொறுக்க முடியாது, இப்பவே கல்யாணத்தை முடிச்சாவணும், இல்ல என்கிட்ட வாங்கின 2000 ரூபாயும் கீழே வச்சாவணும். ஊர்ல 1000 கழுத தெரியுது, ஒன்னு புடிச்சு கட்டி வச்சுட்டு போறேன். நீ ஏன் கழுதை கட்டுற, கொஞ்சம் பொறையா? யோ, இனி என்னால பொறுக்க முடியாதியா? இந்த பணம் நேர மெட்ராஸுக்கு போய் உன் பையன் காத்த இழுத்துக்கிட்டு கோமாளி மாப்பிள, இந்த கல்யாண விஷயமா உங்க தாப்பனாட்ட பூரண சம்மதம் வாங்கிட்டீங்கல்ல, அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். மாமா, நான் எது கேட்டேன்னா, நான் உங்களுக்கு சமமான அந்தஸ்தோ பணமோ இல்லாதவன், அதை நினைச்சு திடீர்னு கல்யாணத்தை உங்க அப்பா நிறுத்திட்டாருன்னா? பணம் கிடைக்குது சொல்லுங்க. சரியான இடம், நீங்க அங்கேயே நில்லுங்க. நிக்க சொன்னீங்களா? பெரியவர் விளையாட்டுக்காரா, இதை சொல்லிட்டு வர்றீங்களா? வா மலையானே, உன்னைத்தான் நம்பி இருக்கேன். எதுமா கூப்பிடுறீங்க? பாப்பா அதிக கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தீங்கன்னா மாப்பிள்ளைய பாத்துருக்கலாமே. ஏங்க சரி, இப்பதான் என்ன வா மாப்பிள்ளைனா, மாப்பிள்ளை தங்கமான மாப்பிள்ளை, கொஞ்சம் அப்படி மாப்பிள்ள கொஞ்சம் வெளியில வாங்க. வாடா வாடா, உள்ளே இருக்க உள்ளே இருக்க. என்னங்க இது, ஒண்ணும் விளங்கலீங்களே. என் பொண்ணுக்கு கல்யாணம் தான். ஓஹோ, அதுக்காகத்தாங்க நானும் வந்தேன். என் பையனுக்கு கல்யாணம்ங்க, உங்ககிட்ட சொல்லி ஒரு 500 ரூபாய் வாங்கிட்டு போய் அதை நடத்தலாம்னு நினைச்சு வந்தனுங்க. 500? வேண்டா, உனக்கு நான் பொய்ப்பா, உன் தரத்துக்கு 500 ரூபாய் செலவழிச்சா கல்யாணம் பண்ணணும்? ஏதாவது கோயில் குளத்துல வச்சு தாலியை கட்டுவானா? 500 500. சரி சரி, போ, அறுவடைக்கு வரும்போது 5 பத்தா தர்றேன், போடு. போகும்போது அப்படியே வீட்டுக்குள்ள போய் சோத்தையும் தின்னுட்டு போ.
திராட்சரசம் எப்படி கேக்கணுமா? உன் கைப்பட்டதாச்சு, ஒரே தித்திப்பு, ஒரே காரம். சாதம் போடப்பா. நெய் போடட்டுமா? ஏ, சாதம் போடப்பான்னா. அமிர்தலிங்கம், வயசுக்கு வஞ்சனை இல்லாம நல்லா சாப்பிடு. அப்பா ஜாக்கெட்டு பாவாடை. பாவாடை. நான் எவனுக்கு துரோகம் பண்ணாலும் என் வயிற்றுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன். சும்மா தள்ளப்பா, நல்லா சாப்பிடு. சாப்பிடுறேன். கழுதை இதுக்காக இன்னும் ஒரு ஜென்மமாக இருக்க போறேன். உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவம், உறவு கலவாமை வேண்டும். எதுமா என்ன அமர்ந்தீங்க? வயிறு நிறைய சாப்பிட்டியா? எல்லாம் ஆனந்தமா முடிஞ்சு போச்சுங்க. இந்த மாதிரி வார்த்தையை நான் என்னைக்கு சொல்ல போறனோ? சரி போயிட்டு வா. ஏண்டா அம்பலம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னால வந்தேன், வீடு பூட்டி இருந்துச்சு, எங்கடா போயிட்ட? ஏப்பா, நான் தான் தந்தி கொடுக்கலையே, நீங்க எப்படி வந்தீங்க? ஆமா, இவர் பெரிய கவர்னர் வீட்டு பிள்ளை, இவர் தந்தி கொடுத்துறதா அங்கிருந்து நான் புறப்பட்டு வரணும். சுமாரா தரவலை பயம் அவனை புறப்படுறா ஊருக்கு. அடே, உங்களுக்கு என்ன ஞான திருஷ்டியா? என்னாச்சு? ஊருக்கு புறப்படணும்னு சொல்லி வாய மூடல அவரு, அதுக்குள்ள நீங்களும் அதே சொல்றீங்க. இவனே நான் தவம் கடந்து பெற்றேன். ஐசியாவது கீசியாவது, அதனால எனக்கு இவனுக்கு ஒரே மூளை. கரெக்ட். அப்படி இருக்கும்னா நான் நினைச்சேன். நீ நினைப்ப, நீ எதுவும் நினைக்க மாட்டேன். சும்மா சரி புறப்பட்டு பெறுற. என்ன ஆண்ட்ராய்டுங்கிறா? இவனுமா வர்றான். வரட்டும்ப்பா, கிராமத்தையே பார்த்ததில்ல, பெரிய இடத்துக்குள்ள. ஆமா, இவன் பெரிய இடத்துல இருந்தவனாச்சே, சின்னடைய இவனுக்கு எப்படி பிடிக்கும்? அதெல்லாம் மேனேஜ் பண்ணிக்கலாம். இப்ப என்ன கொஞ்சம் கூட மேலத்திலான காட்டு மிராண்டித்தனமா இருக்கணுமா இருக்கு. என்னடா இது, தம்பின் ஆசையோட வந்தவங்க இப்படிதான் நடந்துக்கிறதா? இதுதான் நீ படிச்சு படிப்பா? தம்பி ஒண்ணு சித்தாதம்மா, என்ன இரண்டு இங்கிலீஷ் படிக்க வச்சிருந்தீங்கன்னா படிச்சவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னா எனக்கு தெரிஞ்சிருக்கும்ல. ஆமா ஆமா, இந்த மாதிரி படிப்பெல்லாம் உனக்கு வேண்டாம் தம்பி. அங்க சாமான எல்லாம் இருக்கு, அதை எடுத்துட்டு வாப்போ. அவ இப்ப என்ன சொல்லிட்டான்னு திருப்பி இப்படி எரிஞ்சு விழுகிற? அம்பலம், என்னது இது? பிளாட்பாரம். பிளாட்பாரம்னா அதாவது எல்லாரும் நடந்து போற பாதை. இது இங்கிலீஷ் பேரப்பா, உனக்கு புரியாது. பேசாம இரு நீ. ஏ தம்பி, என்னடா இந்த கருப்பு பொட்டி? போட்டோ பெட்டியை பாரு, படம் பிடிக்கிற பொட்டி. எங்க ரெண்டு பேரும் கல்யாணத்துல இருந்து ஒரு போட்டோ பிடிக்கணும் பிடிக்கணும் நீ ஏங்கி ஏங்கிக்கிட்டு இருந்த, நல்ல வேலை பொட்டியை கொண்டு வந்துட்டேன். ஏ ஐயா, எங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு போட்டோ பிடிதான். நெருங்குதல் இப்படி ஏங்க, நம்ம சிதம்பரமும் நீ கிட்டமே பேராசாமி இருப்பாளா? இப்படா என்ன பார்த்து சண்டைக்கா போ போறீங்க? கொஞ்சம் சிரிச்ச முகமா இருக்கப்படாது. எங்க சிரிப்பு? இருதம்பி இருதம்பி, இப்ப நான் உங்க அம்மாவை பாக்குறதா, உங்க அம்மா என்ன பாக்குறதா, ரெண்டு பேரும் என்ன பாருங்க. என்ன பாரு, அந்த பக்கம் இந்த பக்கம் ஆடிட்டு இருக்கீங்க. கை காட்டுறா, நான் என்ன பண்ணுவேன்? கொஞ்சம் சிரிங்கப்பா, சிரிங்க. என்ன பாரு, இல்ல துப்பாக்கியா வச்சிருக்கேன் கையில, அசையாம அப்படி இருங்கப்பா. வேண்டாம். ஓகே சரியப்பா, நான் அப்படியே கிராமத்துல வர வந்து பாத்துட்டு வர்றேன். தம்பி தம்பி, இந்த பிளேட் பாரத்தை ஜாக்கிரதையா பாத்து கூட்டி போ. ஊரு கூட தண்ணியா கிடக்குது, இந்த பாத்து ஆழம் தெரியாம காலை விட்டுற போகுது. நீச்சல் தெரியப்பா, சமாளிச்சிருவேன். குட்டி கொஞ்சம் ஆடாம நில்லு. ஏண்டாடா என்ன பிரத, ஆரம்பமே டவுன். இது மரியாதை கொடுத்தா மரியாதை கிடைக்கும். போச்சுடா. என்ன பிரத, அது போகட்டும். கால சலங்கையை கட்டி நாட்டி ஆடுற அந்த வயசுல இப்படி வேலை செய்யுது பாத்தியா? ஆமா,
உங்களை போல சில சோம்பேறி பசங்க ஊர சுத்திக்கிட்டு இருந்தா அப்புறம் நாங்க தானே வேலை செய்யணும். பட்டிக்காடு என்ன வாய் நீளுது, ஏதோ பாவம் படம் எடுக்கலாம் நினைச்சா. படம் கிட்ட பேசுனே ஒட்டிய பிச்சு போடுவ பிச்சு. என்னப்பா ஆளக்கானா? அஞ்சலா இவங்கள பார்த்தா சண்டையில பள்ளிப்படி வைக்கிற பயிர்கள் திருவிழா கூட்டத்துல முடிச்சு என்ன திமிர் பாத்தியா? ஏய் வந்த வழிய பாத்துட்டு மரியாதையா போங்க. இல்ல இயற்கைய படம் பிடிக்கிறது எங்க உரிமை? அப்படியா? பையன் நடந்து போறது இன்னைக்கு மரியாதை எல்லாம் புதுசு புதுசா இருக்கு. மறக்க முடியுமா? இடுப்பெல்லாம் ஒரே வழியா வலிக்குது. என்ன கீழே வலிச்சிட்டீங்களா? அதான் மவுண்ட் ரோட் ரவுண்ட் ஆனால நீ குடிச்சிங்களே. அது நான் பரியாசுக்கு சொன்ன அந்த பொண்ணு உங்ககிட்ட சொல்லிட்டு போல் இருக்கு. அப்பவே நினைச்சேன் பூனை குறுக்க போச்சு. அண்ணே அண்ணே நேத்து எனக்கு புது காய்ச்சல்னு பித்த வெறியில எதோ உளறிட்டேன், மன்னிச்சுக்குங்க, மனசுல வச்சுக்காதீங்க. வயக்காட்டுல சண்டை வந்துச்சோ அண்ணில இருந்து ஆரம்பம் ஆயிடுச்சா? வந்து நீ எப்ப எங்க வீட்டு பரப்போற? உங்க அப்பாவை கேளுங்க. நீ உங்க அப்பாவை தூண்டி எங்க அப்பாவோட அப்படி மோதவிடு, கல்யாணம் சீக்கிரம் முடிஞ்சு போகும். நான் சொல்ல மாட்டேன். எப்படித்தான் உன் மனசு நீ அடைச்சிட்டு இருக்கியோ? அதான் பெண்களுக்குள்ள பெருந்தன்மை. சரிதான், உன் பெருந்தன்மை என் பொறுமை அப்படியே சோதிக்குதே. நமக்கு கல்யாணம் ஆனதும் பக்கத்தில இருப்பே, நாம் பார்த்து பார்த்து ரசிப்பேன். பக்கத்திலே இருப்பே, நாம் பார்த்து பார்த்து ரசிப்பேன். வெக்கத்தில முழிப்பே, நான் விஷயம் தெரிஞ்சு சிரிப்பேன். நீ வெக்கத்தில முழிப்பே, நான் விஷயம் தெரிஞ்சு சிரிப்பேன். பக்கத்திலே இருப்பே, நான் பார்த்து பார்த்து ரசிப்பேன். செக்காச்ச வந்திருக்கும் சிங்கார கன்னத்திலே, செக்காச்ச வந்திருக்கும் சிங்கார கன்னத்திலே, செல்லமா கிள்ளிடுவேன் உள்ளதெல்லாம் சொல்லிடுவேன், நான் உள்ளதெல்லாம் சொல்லிடுவேன். பக்குவம் தவறாத பருவ கண்ட மீன் போலே, பக்குவம் தவறாத பருவ கண்ட மீன் போலே, பழிச்சுன்னு துள்ளிடுவேன் பாஞ்சு மனசை அள்ளிடுவேன். பக்கத்திலே இருப்பேன், நான் பார்த்து பார்த்து ரசிப்பேன். காவேரி ஓரத்திலே கால் பதுங்கும் ஈரத்திலே, காவேரி ஓரத்திலே கால் பதுங்கும் ஈரத்திலே, காலையிலே நான் நடப்பேன் கலப்பை கொண்டுகிட்டு. கட்டழகி நீ வருவே விதைய கொண்டுகிட்டு, நெல்லு விதைய கொண்டுகிட்டு. பக்கத்திலே இருப்பேன், நான் பார்த்து பார்த்து ரசிப்பேன். வாய்க்கா வெட்டின களைப்பில நான் வந்து குந்துவேன் வரப்பிலே, வாய்க்கா வெட்டின களைப்பில நான் வந்து குந்துவேன் வரப்பிலே. புது மஞ்சள் நிறத்தில கொஞ்சம் முகத்திலே நெஞ்சி பறித்திடும் மஞ்சு கொடி நீ, புது மஞ்சள் நிறத்தில கொஞ்சம் முகத்திலே நெஞ்சி பறித்திடும் மஞ்சு கொடி நீ. கஞ்சி கொண்டு வருவே இன்பம் கலையத்திலே தருவே, கஞ்சி கொண்டு வருவே இன்பம் கலையத்திலே தருவே. பக்கத்திலே இருப்பே, நான் பார்த்து பார்த்து ரசிப்பேன். அப்புறம் ஒரு வீர மகனை பெத்திடுவே, ஆளை பாருங்க நீ தாளாட்ட தெரியாமே தவிச்சிடுவே, நான் தந்தானத்தான் தாளம் போட்டு பாடுவேன். எங்கே பாடுங்க? ஆராரோ ஆரிரரோ, ஆராரோ ஆரிரரோ, ஐ
அம்மா அப்பா சொன்னதை கேளு, அறிவு வந்ததும் சிந்திச்சு பாரு. அம்மா அப்பா சொன்னதை கேளு, அறிவு வந்ததும் சிந்திச்சு பாரு. அலட்சியமா இருந்திடாத சின்ன தம்பி, அதிக வேலை காத்திருக்குது உன்னை நம்பி. நாட்டில் அதிக வேலை காத்திருக்குது உன்னை நம்பி. நாட்டில் அதிக வேலை காத்திருக்குது உன்னை நம்பி. அப்புறம் நீ பக்கத்திலே இருப்பே, நான் பார்த்து பார்த்து ரசிப்பேன். வெக்கத்தில முழிப்பே, நான் விஷயம் தெரிஞ்சு சிரிப்பேன். நீ வெக்கத்தில முழிப்பே, நான் விஷயம் தெரிஞ்சு சிரிப்பேன். பக்கத்திலே இருப்பே, நான் பார்த்து பார்த்து ரசிப்பேன். உன் இஷ்டப்படிய சிதம்பரத்துக்கு பொண்ண பார்த்தாச்சு. அப்பா, இந்த 20 வருஷத்துல சிதம்பரத்தை பத்தி நீங்க சொன்ன நல்ல வார்த்தை இது ஒண்ணுதாங்க. ஆமா, பொண்ணு எப்படி இருக்குது? கேக்காத, கும்பகோணம் கொழுந்து வெத்துல மாதிரி படபடா படா ஜிலுன்னு இருக்கு. ஆமா, ராவு காலத்து முன்னாலே நிச்சயம் பண்ணிக்கோமா. கொஞ்சம் இருங்க, இத வந்து என்னடா பாட்டை முழக்கிற? ஒண்ணு இல்லப்பா, நீ ஊரே சுத்துற, என்னால வெளியே தலகாட்ட முடியல. ஆமாப்பா, வெயில் ஒரே அடியா கொடுத்தது. வெயிலும் கிடையாது மழையும் கிடையாதுரா. நான் வெளியே போயாச்சுன்னா ஊர் பசங்கள அத்தனை பேரும் என்ன பார்த்து சிதம்பரத்துக்கு எப்ப கல்யாணம், எப்ப கல்யாணம், எப்ப கல்யாணம்னு கேட்டு என் உயிரியே வாங்குறாங்க. என்ன கொடுத்தாப்பா, ஒவ்வொருத்தரும் எப்ப கல்யாணம், எப்ப கல்யாணம் கேக்குறாங்க. அப்படியா? அதுக்காகத்தான் பொண்ணு பாக்குறதுக்காக நாங்க வெளியே புறப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஏண்டா கல்யாணத்துக்கு பாக்கு வெத்தலை மட்டும் வச்சு சொன்னா போதாதுப்பா, பத்திரிக்கை அடிக்கணும். ஏண்டா அப்பா, அன்னைக்கு ராத்திரியில என்ன இதெல்லாம் ஏகிட்ட சொல்லிட்டு? ஐயோ அது இல்லப்பா, வந்து அன்னைக்கு ராத்திரியில வான வெடிக்க விடணும்ப்பா. விடு, பத்தாத போதா மறுநாள் பகல்னு விடு, அப்பதான் இந்த ஊருக்கார பசங்க நம்ம மதிப்பாங்க. அப்பா சரி, கல்யாணம் ஒண்ணு சொன்ன உடனே உன் பையனுக்கு காலு தரையில் நிக்கலடி. அப்பா, கல்யாணத்தன்னைக்கு நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நின்று போட்டோ பிடிச்சிக்கிறதா பேசிட்டு இருக்கோம். பேசிட்டீங்களா? ஆமா, கன்னிசாமி பொண்ண நீ எங்கடா பார்த்த? கன்னிசாமி பொண்ண? ஆமா, கன்னிசாமி அவன் பொண்ண தானே உனக்கு பேசிக்கிட்டோம். அந்த பொண்ணு குருட்டு பொண்ணாச்சப்பா. அதுக்காகத்தாண்டா பொண்ணையும் கொடுத்து 1000 ரூபாயும் கொடுக்குறேன்னு சொன்னா, அந்த பணத்துல தான் உன்ன வான வேடிக்கை போட சொன்னேன். 1000 ரூபாய்க்கு ஆசைப்பட்ட அப்பா என்னுடைய வாழ்க்கையை பலியிட போறீங்க. அப்பா, உங்களுக்கு எத்தனை 1000 வேணாலும் நான் சம்பாதிச்சு கொடுப்பேன்ப்பா. உன்னை பார்க்க நீ புறப்பட்டுட்டம்மா, ஆனா அந்த பொண்ணால உன்னை பார்க்க முடியாதுமா. முத முதல்ல இந்த வீட்டுல காலடி எடுத்து வைக்க போற ஒரு பொண்ணு குருட்டு பொண்ணாவம்மா இருக்கணும். கோலம் போட்டு குத்து விளக்கேற்றி வச்சு இந்த வீட்டுக்கு வெளிச்சத்தை உண்டு பண்ண வேண்டிய ஒரு பொண்ணு குருடியாவம்மா இருக்கணும். அப்பா, நீங்களே நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்கப்பா. வயசான காலத்துல எங்க அம்மாவுக்கு உதவியா இருக்க வேண்டிய ஒரு பொண்ணு குருட்டு பொண்ணாவாப்பா இருக்கணும். வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை வர்ற இந்த நல்ல நாளை பத்தி நான் என்னென்ன கனவெல்லாம் கண்டிருப்பேன்ப்பா. என் எண்ணத்துல மண்ணை போட்டாதீங்கப்பா, மண்ணை போட்டாதீங்கப்பா. உனக்கு அந்த பொண்ணை தன்னை முடிவு பண்ணிருக்கிறேன். இந்த அமர்தலிங்கம் கொடுத்த வாக்கை காப்பாற்றிருக்கீங்க. ஆமா அப்பா, நான் செண்பகத்துக்கு கொடுத்த வாக்கு. அட பாவி, செண்பகத்தை உன் தம்பிக்கிட்ட முடிவு பண்ணிருக்கேன். தம்பிக்கா? ஆமா, செண்பகம் எங்க வீட்டுக்கு வரும்போதெல்லாம் மருமகளே மருமகளே கூப்பிடுவீங்களே, அப்பதான் நான் எனக்கு நினைப்ப நினைச்சிட்டு இருந்தேன். நீ எப்படா நினைப்ப? நீ மூத்த இருக்கும் போது தம்பிக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணுவீங்க, நான் எப்படி எதிர்பார்க்க முடியும்? இப்ப தெரிஞ்சுக்கிட்டே இல்ல, செண்பகத்தை மறந்துரு. ஐயோ, மறக்க கூடாத மறந்துருன்னு சொல்றீங்களேப்பா. என்னையே நம்பி இருக்க செண்பகத்துக்கு நான் எப்படி பார்த்து துரோகம் செய்வேன்? அதிகமா பேசாத, நீ அந்த குருட்டு பொண்ண தாண்டா கல்யாணம் பண்ணிக்கணும். முடியாது. முடியாதா? நிச்சயமா முடியாது. பாத்தியாடி, இதுக்காகத்தானே உன வளர்த்தோம். பெத்தா வளர்க்க வேண்டியது கடமைப்பா, கடமை. யாரா பெத்தவங்க? சும்மாறி இனிமே எதுக்காக பூச்சி முழுகிட்டு இருக்கணும்? நீ சும்மாரம்மா, அவர் சொல்லட்டும். இது வரைக்கும் சொல்லாத புதுசா என்னதான் சொல்ல போறாரு? புதுசா தாண்டா சொல்ல போறேன். அனாதை பையன். நான் ஏன் அனாதை ஆகிறேன்? பெத்தவங்க மன மாதிரி இருக்கும்போது உன்னை பெத்தம் இல்ல தவிட்டுக்கு வாங்க பிள்ளை. அதை விட கேவலமடா, நீ குப்பை மேட்டில் கிடந்த பையன். என்னடா அப்பா, கேட்பார் இல்லாம கிடந்த ஒண்ணு போனா போதுன்னு புண்ணியத்துக்கு எடுத்து வளர்த்தா நீ என்கிட்ட எழுத்து பேசுற? அப்பா, நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதானா? அப்பா, அம்மா அம்மா,
என்னம்மா சும்மா நிக்கிற? நீ சொல்லம்மா, நான் உன் மகன் இல்லையாம்மா, அனாதையாம்மா சொல்லுமா? அவ என்ன சொல்றது? நீ அனாத பையன். அப்படி சொல்லாதீங்கப்பா. ஆயிரம் மாட்டி சொல்லுங்க. ஐயோ, அந்த பொல்லாத வார்த்தையை இன்னும் ஒரு தடவை சொன்னா கூட என்னால தாங்க முடியாதப்பா, தாங்க முடியாது. குப்ப மேட்டில் கிடந்த என்ன எடுத்து வளர்த்து ஆளாக்கிய உங்களுக்காக நான் எந்த தியாகம் செய்ய தயாரா இருக்கேன்ப்பா. இந்த உடம்பு உயிர் உங்களுடையதப்பா. ஆனா என்ன வளர்த்தமகன்னு மட்டும் சொல்லாதீங்கப்பா, சொல்லாதீங்கப்பா. என்ன கால உடைச்சிருங்கப்பா, கண்ண குருடாக்கிருங்கப்பா, என்ன என்ன வேணும்னாலும் செய்யுங்கப்பா. ஆனா வளர்த்த மகன்னு மட்டும் சொல்லாதீங்கப்பா, சொல்லாதீங்கப்பா. அப்பா, நான் தெரியாம எடுத்து பேசிட்டப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. இனிமே உங்க வார்த்தையை மீறி நான் நடக்கவே மாட்டேன்ப்பா, நடக்கவே மாட்டேன். அந்த செண்பகத்தை நான் அடியோட மறந்துடுறப்பா. நீங்க சொன்ன அந்த குருட்டு பெண்ணையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா. ஆனா என்ன வளர்த்த மகன் மட்டும் சொல்லிடாதீங்கப்பா. அம்மா, அம்மா, அப்பா கிட்ட சொல்லம்மா, நான் வளர்த்த மகனா அம்மா. அம்மா, யாரோ பெத்த என்ன தன் பிள்ளை போல பாராட்டி தீராட்டி ஆளாக்கி விட்ட என் அன்பு செய்வமே, ஒரே ஒரு தடவை உன் வாயால என்ன மகனேன்னு சொல்லம்மா. மகனேன்னு சொல்ல மாட்டியா அம்மா? அம்மா, தங்கமே தங்கம் யாரு அந்த மாப்பிள்ளை சிங்கம், தங்கமே தங்கம் யாரு அந்த மாப்பிள்ளை சிங்கம். ஆத்தங்கரையில அந்தி பொழுதுல நேத்து உனக்காக காத்து இருந்தது, தங்கமே தங்கம் யாரு அந்த மாப்பிள்ளை சிங்கம். அவனை படிக்க வச்சான். படிக்காத எனக்கு எதுக்கப்பா படிச்ச மாப்பிள்ள?
உனக்கு பிடிச்ச மாப்பிள்ள யாருன்னு என்ன ஒரு வார்த்தை கேட்டிருக்க கூடாதா? என்னம்மா அது? எனக்கு தெரியாட்டில உன்ன கேக்கணும். கல்யாணம் ஆயிரம் காலத்து பயிர், பொண்ணு மனசு தெரிஞ்சு நடந்துக்கங்கன்னு உங்ககிட்ட சொல்ல என் தாய் இருக்காளா? என்ன உயிரோட கொல்றீங்களே? ஒரு பெண்ணுக்கு கண்ணிருந்து கணவன் தானே முக்கியம். உண்மையிலேயே நான் சந்தோஷமா இருக்கணும்னு நீங்க நினைச்ச என்ன சிதம்பரத்தானுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க. கேட்டியா? கேட்டியா? இப்படி என்னைக்காவது வரும்னு தெரிஞ்சுதான் அன்னைக்கே கல்யாணத்தை முடியின்னு தலைவலைய அடிச்சுக்கிட்டேன். மாமா. ஏமா? மாமா, அன்னைக்கு மருமகன் வாய் நிறைய கூப்பிட்டீங்களே, உங்க மூத்த மருமகளாக நான் இருக்க கூடாதா? மாமா, உங்க பெரிய மகனுக்கு வரப்போற குருடியாத்தான் இருக்கணும்னு நீங்க முடிவு செய்திருந்தா என் கண்களை குத்தி குருடியாக்கி அவருக்கே என்ன கல்யாணம் செய்து கொடுத்துருங்க. மாமா, எங்களை பிரிக்காதீங்க, எங்களை பிரிக்காதீங்க மாமா. இப்ப பாத்தியா ஐயா, பாத்தியா எல்லாம் அவன் சொல்லி கொடுத்த பாடம். என் புள்ள மனசை எவ்வளவு தூரம் கெடுத்திருக்கான் அந்த பாதி பய. குமாரப்பா, தண்ணி பொண்ணுகளை கண்கலங்க விடாதமா. சண்முகம், நீ சிதம்பரத்தை தானே கட்டிக்கணும், மகாராஜா கட்டிக்க. என்னையா நீயும் சேர்ந்துக்கிட்டு இப்படி பேசுற? குமாரப்பா, நீ அழாதமா, நீ போய் வீட்டு மேல சொல்லி பாவி. உனக்கு விஷயம் தெரியாது, சண்முகத்துக்கு அம்பலத்துக்கு தான் கல்யாணம், நீ அதுக்கு வேண்டிய ஏற்பாட பண்ணிக்க. சரி, அதாவது பொண்ணு மனசு அவ்வளவு தூரம் கெடுத்திருக்கான் இந்த அயோக்கிய பைய. இருக்கட்டும் இருக்கட்டும், பேசிக்கிறேன். அப்பா, அவர் சொல்றத நீங்க நம்புறீங்களாப்பா? ஏண்டா நம்ப மாட்டேன். நீ இவ்வளவு தூரம் செஞ்சவன் இனி என்னென்ன செய்ய மாட்டேன். நீ சொல்றத கேளுடா, இனிமே நீ ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. என்னப்பா சொல்றீங்க? நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிறது எனக்கு தெரியுமடா, சண்பகத்தை கடத்திக்கிட்டு போறதுக்காக திட்டம் போட்டிருக்கிறேன். அந்த கீழ்த்தரமான புத்தி எனக்கு வராதப்பா. பின்ன இருக்கிற சொத்துல பங்கு கேட்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? ஐயோ, நான் நினைக்க முடியாதெல்லாம் சொல்றீங்களேப்பா. அடுவாய் பயல, உன்னை வளர்க்கறதுக்கு இதுவரையிலும் 20,000 ரூபாய் செலவு பண்ணிருக்கேன். அந்த பணத்துக்கு இரமமாட்டை வாங்கி விட்டா இதுக்குள்ள 50,000 60,000 நான் சம்பாதி பண்ணிருப்பேன். டேய், நான் சொல்றத கேளுடா, நீ நல்ல ரோசக்கார பயலா இருந்தா எந்த வகையிலாவது சம்பாத்தியம் பண்ணி அந்த 20,000 ரூபாய் கிழவை கொடுத்துறேன்ப்பா. நான் எப்படியாவது கொடுத்துறேன்ப்பா. ஆனா அதுக்காக நான் வீட்டை விட்டு வெளியில போகணுமாப்பா? போகத்தாண்டா செய்யணும். இனிமே நீ இந்த வீட்டுக்குள்ள இருந்தா என் பையன் கல்யாணமும் நடக்காது, இந்த வீட்டை நீ தலைகீழா தூக்கி கலத்திருப்பேன். அதுக்காக நீ போட வழிய. என்ன இது? அம்மா, அம்மா ரூபாயை செலவு செய்து அநாத குழந்தைங்க இல்லத்தை நடத்தி வர்றீங்களே, உங்களுக்கு எங்க நந்திய வேற எப்படி தெரிவிக்கிறது? பாராட்டு விழாவுக்கு ஏற்பாடு செய்தோம், நீங்க வரமாட்டேன்னுட்டீங்க. அதுக்காக வீட்டுக்கே வந்து பழி வாங்கிட்டீங்களா? அப்படி இல்லைங்க, நல்ல காரியத்தை பாராட்டினாதான் உலகத்துல நாலு நல்லது வளரும். ரொம்ப சந்தோஷம், வர்றேங்க. வணக்கங்க. வாங்க ரங்கநாதம், உட்காருங்க. ஏங்க, இந்த அநாத இல்லத்துக்கு அதுக்கு இதுக்குன்னு கொடுக்குற பணத்தை பேங்க்ல போட்டு வச்சா அதுல வர்ற வட்டியை வச்சு மாசிக்கு 4 பங்களா வாங்கலாங்களே? அநாத குழந்தைகளுக்கு செலவு பண்ற பணம் ஆண்டவனுடைய பேங்க்ல போடுற மூலதனம்.
ரங்கநாதன், உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். என்னுடைய ஒரே மகனை உயிரோடு பறிகொடுத்த எனக்கு இந்த அநாத குழந்தைகள் தானே ஆறுதலா இருக்கு. என்ன, மகனை பறிகொடுத்துட்டீங்களா? ஆமா ரங்கநாதன், 20 வருஷத்துக்கு முன்னால நடந்தது. இருமல் நோயினால் அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருந்தனா என்னுடைய 6 மாசத்து குழந்தைய ஒரு சிநேகிட்ட ஒப்படைச்சிட்டு ஆஸ்பத்திரிக்கு போனேன். அப்புறம் என்னுடைய நோய் குணமானதும் திரும்ப கிராமத்துக்கு ஓடி வந்தேன். அங்க இருந்தவங்க எல்லாம் என் சிநேகிதன் குடும்பத்தோட சிங்கப்பூர் போயிட்டதாக சொன்னாங்க. ஐயோ, எப்படியோ கஷ்டப்பட்டு நானும் சிங்கப்பூர் போய் சேர்ந்தேன். அங்க போய் என் செல்வத்தை தேடாத இடமெல்லாம் தேடினேன். பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளைகள் எல்லாம் போய் பார்த்தேன். அதுல ஒரு குழந்தை என்னுடைய ராஜாவா இருக்க மாட்டானான்னு நினைச்சு ஏங்குவேன். இதுக்கிடையில என்னுடைய வயிற்று பிழைப்புக்காக ஒரு சின்ன தொழில் ஆரம்பிச்சு அது அப்படியே வளர்ந்தது. நான் தேடாமலேயே செல்வம் என்ன தேடி வந்தது. நான் தேடின செல்வம் மட்டும் எனக்கு கிடைக்கவே இல்லை. பழையபடி தமிழ்நாட்டுக்கு ஓடி வந்தேன். அவனை தேடாத இடம் பாக்கி இல்லை. இங்க இன்னும் தேடிக்கிட்டே இருக்கேன். கவலைப்படாதீங்க, பெரும்பன் தலகாக்கும், சீக்கிரம் உங்க பையன் கிடைச்சிருவான். அந்த நம்பிக்கையில தான் நான் இன்னும் நடமாடிக்கிட்டு இருக்கேன். நீங்க வந்த விஷயம் ஒண்ணு இல்லைங்க. உங்களுக்கு கொடுக்க வேண்டிய 2 லட்சம் ரூபா கடனுக்கு தவணை இன்னைக்கோட முடியுது. உங்க மேனேஜர் கிட்ட இருந்தும் தபால் வந்தது. ஆனா இப்போ நான் என் மக கல்யாண ஏற்பாட்டுல இருக்கேன். அப்படியா, ரொம்ப சந்தோஷம். மாப்பிள்ள பெரிய இடத்து பையன், அது முடிஞ்சதுன்னா உங்க கடனை சுலபமா திருப்பி கொடுத்துருவேன். அதுக்கு என்ன சௌகரியம் போல கொடுங்க. அதுல இன்னொரு விஷயம் இல்லைங்க. என்ன, இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு 10,000 ரூபா பணம் தேவைப்படுது. அதுக்கெல்லாம் வாங்கிட்டு போங்களே. நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். அப்போ நான் வரட்டுங்களா? நல்ல, இவன் எங்க வந்தான்? வந்தது அபாயம் இருக்குது. உபாயம் எல்லாம் மேனேஜ் பண்ணிக்கலாம். கம் ஆன். என்ன மாப்பிள்ளத்துல பச்சை தண்ணி கிடைச்ச மாதிரி நீங்க எங்க வந்திருக்கீங்க? நானும் அதைத்தான் கேட்க நினைச்சேன். நம்ம நிலமெல்லாம் இங்கதான் இருக்கு, அதை பாத்துட்டு போலான்னு வந்தேன். நானும் அதுக்குதான் வந்தேன். உலகத்துல எங்கதான் இல்ல நிலம் இருக்கு. வாங்க வாங்க, நீங்க உள்ள வாங்க. கணக்கு உட்காருங்க. ஹலோ ஹலோ, நீங்க எப்படி வந்தீங்க? நேரதான் வந்தோம். இப்படியேதான் குடிச்சிட்டு போட்டுங்க. இந்த பட்டிக்காட்டுல நான் 2 நாளா படுற அவஸ்தை இருக்கேன். எங்க நிம்மி கூட அப்படித்தான். நானும் நானும் என்னமோ அப்பா, எனக்கு இங்கதான் நிம்மதியா இருக்கு. என்ன அவர்தலிங்கயா? ஐயா, இங்க பாத்துட்டு முழிக்கிறியா? இவர்தான் நம்ம மாப்பிள்ள. கல்யாணம் ஆச்சுங்களா? அந்த மாதிரிதான், எல்லாம் பேச்சுவார்த்தையெல்லாம் முடிஞ்சு போச்சு. உங்க அப்பா அம்மா சிங்கப்பூர்ல இருந்து வந்த உடனே கல்யாணம். சிங்கப்பூரப்பா, சிங்கப்பூர். மாப்பிள, இவன் நம்ம பண்டக்காரன் அமிர்தலிங்கம், ரொம்ப நாணயத்தன், நம்பிக்கையானவன். ஏன் மாப்பிள, உங்க நிறத்தை யார் பாத்துக்கிறாங்க? அது பாவி, இது நாள் வரைக்கும் சொல்லவே இல்லையா? நீ மாப்பிளைக்கு காப்பி நான் கொடுக்கறேன். இது தரம் தெரியுதா உனக்கு? யாருக்கு யார் கொடுக்கறது? என்ன சமாச்சாரம்? நான் எடுத்துக்கிறேன். நீங்க சும்மா நான் குடுத்துக்கிறேன். சாப்பாட்டு விஷயத்த மறந்தே போயிட்டேன்னு அமிர்தலிங்கா. ஐயா, கொஞ்சம் இப்படி வாப்பா, வலிய விட, அந்த பக்கம் வா. அமிர்தலிங்கம். ஐயா, மாப்பிள எப்படி? மாப்பிள முகத்துல ராஜகள வடியுதுங்க. பொருத்தமான ஜோடி. மாப்பிள அந்தஸ்து தெரியாமலா நீங்க முடிவு பண்ணிருப்பீங்க? பணத்தோட தாண்டா பணம் சேரும். சரி அமிர்தலிங்கம், ஐயா போய் மாப்பிளைக்கு பசு காய்கறி, பசு நெய் இதெல்லாம் வாங்கிக்கூடிய. சரிங்க அமிர்தலிங்கம், அமிர்தலிங்கம்.
மாப்பிளையோட நிலம் இருக்க. ஆமாங்க, அது எப்படி நல்லா விளையுமா? அடேங்கப்பா, தங்கம் போட்டா வைரமா இல்ல விளையும். அப்ப நம்ம பொண்ணு கல்யாணத்துக்கு நகை அதுல இருந்தே எடுத்துக்கலாம். வித்தா வாங்கலாமுங்க. ஐயா கோச்சுக்கப்படாது, இந்த கல்யாணத்துக்குங்க எங்களுக்கு ஜருக வேஷ்டியும் ஜருக புடவையும் வாங்கி கொடுக்கணும். என்னடி இது, சம்பந்தி மாதிரியில நீ நிபந்தனை போடுற? என்னங்க, எவ்வளவு காலமா நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேங்க, ஆசை இருக்காதுங்க? இருக்கும் இருக்கும். ஏழுமலையான் புண்ணியத்துல கல்யாணம் நடக்கட்டும், பாப்போம். கைவிட மாட்டான் கணக்க சபேசன். சரி போயிட்டு வா. என்ன காட்சி காட்சி கங்காட்சி! ஏ உன் மக முதலாளி பக்கத்துல, அதுலும் சோபாவுக்கு மேல, அதுலும் காலு மேல காலு போட்டு என்ன ஆனந்தமா உட்கார்ந்துருக்கிறான். ஐயா 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 ஐயா, என்னடி ஆனந்தமா இருக்க வேண்டிய நேரத்தை அழைச்சிட்டு இருக்க? ஆனந்தமா இது, பெரிய ஆபத்தான வழியில போய்கிட்டு இருக்கீங்க. ஏண்டி பெத்த மகனுக்கு வந்த வாழ்வை பார்த்து வயிற்றுச்சல் படுற? நீ உருப்பிடுவியா? நீ உருப்பிடுவியா? பிள்ளை தப்பான வழியில போனாலும் அதை திருத்த வேண்டியது சாப்பினாருடைய கடமை. ஆனா அவரை தப்பான வழியில நீங்களே நடத்துறீங்க. எதடி தப்பான வழி? யாரடி அவன் மோசம் பண்ணா? இப்ப நீங்க செய்யற காரியத்துக்கு வேற என்ன பேரும்? புத்திசாலித்தனம்னு பேரடி, புத்திசாலித்தனம்னு பேரு. வாடா நான் பெத்த மகனே வா. என்னடா ஒரே பேர் யாருக்கு? இருக்கட்டும். ஆமா, எடுத்த காரியத்தை முடிச்சாம ஏன்டா இங்க வந்த? அப்பா ஒரு முக்கியமான சமாச்சாரம். எல்லாம் எனக்கு தெரியும். இந்த ஊருக்கு பாரு, மகா பொறாமக்காரப்பாய ஊரு. எவனாவது உண்மையை சொல்லி துணைச்ச போறான், அதுக்காக ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி அவனையும் அந்த பொண்ணையும் கூட்டிட்டு மெட்ராஸ் கூடி போயிட்டு. அடுத்த தடவை நான் பட்டணம் வரும்போது அந்த ரங்கநாத என்ன வாடா அமிர்தலையும் கூப்பிடப்படாது. இல்லன்னா வாங்க சம்பந்தின்னு சொன்ன. எங்க அண்ணு என்னடி நல்ல காரியத்துக்கு எல்லாம் அழுதுகிட்டு இருக்கிற? அப்படி நிச்சயதார்த்த விஷயத்தை பத்தி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறீங்களே. ஏதாவது இருந்தா தானே பேச? இந்த பாரு, ஒத்த வரியில நான் சொல்றேன். என் பையனுக்கு உன் பொண்ணை பிடிக்கல, ஆகினால வேற மாப்பிள்ள பாத்துக்கணும். ஏ அமிர்தலிங்க, என் குணத்தை பத்தி உனக்கு தெரியாது, சுட்டு பொசிக்கிடுவேன் பொசிக்கிடுவேன். ஆமா, முதல்ல என்கிட்ட வாங்கின பாரு 2000 ரூபாய் என்ன கீழே வை, கீழே வை. விளையாட்டும் தெரியல, விளையும் தெரியல. என்னது, நான் சும்மா இல்ல சொன்னேன். இது முதல்ல சொல்லியிருக்க கூடாது. கோபிச்சுக்கிறாருங்க சம்பந்தி, கோபிச்சுக்க கூடாது. அதுக்கு வேண்டிய ஏற்பாடு பாருங்க. சரி நான் வரேன். அம்மா சண்பகம், சண்பகம் சீக்கிரம் வாமா. என்ன மாமா? நான் என்னத்தையம்மா சொல்ல போறேன், எனக்கு ஒண்ணுமே புலப்படலையே. என்னை மோசம் பண்ணிட்டு போயிட்டானே. யார் மாமா? சிதம்பரத்துக்கு தான் உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு கொப்பன்கிட்ட நான் சொன்னேனே, நீயும் பக்கத்துல தானே இருந்த. ஆமா, இப்ப என்ன நடந்தது? என் பையனை பார்த்து கொப்பன் என்ன சொன்னானோ, என்ன செஞ்சானோ, என்ன பயமுறுத்தினானோ, அவன் ஊரை விட்டு ஓடி போயிட்டான் அம்மா. ஐயோ, எங்க போயிட்டார் மாமா? இந்த பாரம்மா கடிதாச, பட்டணத்துக்கு போறேன். உடனே செண்பகத்தை அனுப்பிச்சு வைக்காம போனா சமுத்திரத்துல விழுந்து செத்து போயிருவன் எழுதி வச்சிருக்காமா. ஐயோ, கட்ட வயறு பத்தி எரியுது. ஐயோ அத்தா, அழக்கூட நேரம் இல்லம்மா. இந்த பாரு, எங்க போயிருப்பாரு? இந்த பணம், இந்த விலாசம். அப்பா கிட்ட சொல்லலையா மாமா? என்னதான் பைத்தியகாரத்தனமே சொல்றீ? அவங்கிட்ட சொன்னா அவன் விடுவானா? நீ உடனே போகாத போனா வண்டி தவறிடும். வண்டி தவறியாச்சுன்னா அவன் தவறிடுமா? அப்படி அவங்க தவறியாட்டுனா நானும் தவறிடுவேன். உடம்மா செண்பகம், இப்படி மோசம் பண்ணிட்டு அம்மா. நேரத்தை நிறுத்தையா, நிறுத்த நிறுத்த ஊதாவே. இல்ல உட்காருக்கறியா? ஐயா, உங்க கைராசி நிச்சயார்த்தம் நடக்கிற மாதிரி சீக்கிரத்தில் கல்யாணம் நடக்கணும். நல்லா நடக்கட்டு. எங்க சம்மந்தி காணோம்? சம்மந்தி, அட என்ன அது, இங்க வாயா. என்னையா சம்மந்தி, என்ன நடக்க கூடாத விஷயம் நடந்து போச்சு? அய்யோ, யார் சுத்த போனாங்க சார்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பொண்ணு என்னாச்சு, ஓடி போச்சு. உன் பொண்ணு ஓடி போயிட்டா?
பட்டணத்துல வந்து சிதம்பரம்னு கேக்குறிய, அது மாயவரத்து பக்கத்துல இருக்கு. அது இல்லீங்க, இந்த விலாசத்தை பாருங்க. சிதம்பரம் நம்பர் 12 மாசில்லாமணி முதலியார் தெரு சைதாப்பேட்டை. மாசில்லாமணி முதலியார் தெருங்கிறது இங்க இல்லையம்மா. 12 நம்பர்னா ஒருவேளை அந்த குடிசையா இருக்கும், அங்க போய் கேட்டு பாருங்க. என்னம்மா சுத்த பைத்தியக்கார பொண்ணா இருக்கு? ஆமாங்க, எங்க அத்தானே தான் தேடிட்டு வந்தேன். எங்க அப்பா நின்னுட்டு இருந்தாரு, எங்க என்ன பார்த்து புடிச்சிட்டு போயிடுவாரோன்னு பயந்து உங்க காருக்குள்ள வந்து ஒளிஞ்சுகிட்டு. என்னம்மா சொல்ற நீ? ஆமாங்க, எங்க அப்பா என்ன பார்த்துட்டா எனக்கு பிடிக்காத மாப்பிடைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுவாரு, அதுக்காகத்தான். என்னம்மா வீடுன்றா நல்லது கெட்டது நாளும் தான்மா இருக்கும். ஏதோ ஒண்ணு பிடிக்கலங்கிறதுக்காக பெண்கள் வீட்டை விட்டு வெளியேறதுன்னு ஆரம்பிச்சுட்டா அப்புறம் சமூகத்துல ஒழுங்கு கட்டுப்பாடு ஒண்ணுமே இருக்க முடியாதம்மா. உன்னை போல பெண்கள்லாம் வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான்மா தெய்வங்க, வெளியே வந்துட்டா வெறும் கல்லுதான். என்னம்மா எங்க போற? எங்க அத்தானே தேடி கண்டுபிடிச்சு அவரை தான் நான் கட்டிக்குவேன். இல்லன்னா? இல்லன்னா தற்கொலை பண்ணிக்குவியாக்கும். ஐயோ ஐயோ, இந்த காலத்து பிள்ளைகளுக்கு ஏன் தான் புத்தி இப்படி போகுதோ தெரியல. சரி சரி, ஒத்தார நான் தேடி கண்டுபிடிக்க சொல்றேன், நீ எங்கேயும் போகாத இங்கதான் இரு. முத்தம்மா என்னங்க? இந்த பிள்ளைய பத்திரமா பாத்துக்க. சரிங்க. ஆமா, உன் பேர் என்ன? சண்பகம். ஒத்தான் பேரு? சிதம்பரம். ஒரு நாள் காப்ப முடியும் அம்மா. இல்லப்பா, எல்லாம் வித்து போச்சு. தம்பி இங்க வாப்பா. தம்பி இப்படி உட்காரப்பா, இந்த வர்றேன். இந்தாப்பா தம்பி இந்த கஞ்சிய குடி. வேண்டாமா, எனக்கு ஒண்ணும் பசி இல்ல. உமா சாப்பிடப்பா, இதுல ஒண்ணும் தப்பு இல்ல. இந்த பாப்பா பாலு
அம்மா, நீங்க 4 ரூபாய் வியாபாரம். இதா, பயத்தை பத்திக்கிட்டு முதல்ல கஞ்சி இருக்கண்டா. சரி வா, உள்ள போ. அண்ணு, சென்னையில் உட்கார்ந்திருக்கிற தம்பி பசியினால மயக்கம் போட்டு விழுந்துரும் போல இருந்துச்சு. அதனால உனக்கு வச்சிருந்த கஞ்சிய அவனுக்கு கொடுத்துட்டேன்ப்பா. நல்ல காரியம் செஞ்சீங்கம்மா. பசின்னு வரவங்களை ஆதரிச்சா நமக்கு ஒரு குறையும் வராது. இந்தப்பா ஹோட்டல்ல போய் ஏதாவது சாப்பிட்டு வாடா கண்ணு. அட போமா, இந்த பணத்துக்கு அரிசி வாங்கினா ரெண்டு வேளை போயிட்டு போகும். எனக்கு நீராகாரமே போதும். அம்மா, என்னப்பா தண்ணி வேணுமா? இல்லம்மா, உங்க பிள்ளைக்கு வச்சிருந்த கஞ்சி எடுத்து எனக்கு கொடுத்தீங்களாம்மா. ஊரார் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தன் பிள்ளை தானே வளருமாப்பா. நான் உங்களுக்கு எப்படிமா நன்றி செலுத்த போறேன்? நன்றி எதிர்பார்த்து செய்யறதில்லப்பா உதவி. அண்ணா, நீங்க யாரு? உங்களுக்கு அப்பா அம்மா இல்லையா? உலகத்துல அப்பா அம்மா இல்லாத ஜீவனே கிடையாதப்பா. ஆனா எனக்குத்தான் அவங்க யாரு எங்க இருக்காங்க ஒண்ணுமே தெரியாது. இவ்வளவு வேதனையோட பேசுறியப்பா, கொஞ்சம் விளக்கமா தான் சொல்ல. அந்த சோக கதையை நான் எப்படியம்மா சொல்ல போறேன்? 20 வருஷமா நான் யார என்னுடைய தாய் தந்தையர் நினைச்சிட்டு வந்தனோ அவங்க என்னுடைய பெற்றோர் இல்லையா? நான் வளர்ப்பு மகனா, குப்பை மேட்டில் கிடந்தவனா? எங்க அப்பா அம்மா யாரு, எங்க இருக்காங்க, எதுக்காக என்ன குப்பை மேட்டில் போட்டு போனாங்க, அதெல்லாம் நினைக்கும் போது என் நெஞ்சே வெடிச்சு போகும் போல் இருக்கம்மா. என் நெஞ்சே வெடிச்சு போகும் போல் இருக்கு. அழாதப்பா, அழாத. செண்பகம்னு ஒரு பொண்ணு, எனக்கு அவளுக்கு நான் நினைச்சிட்டு இருந்தோம். திடீர்னு ஒரு நாள் என் தம்பிக்கு அவளை முடிவு செய்திருக்கிறதாக சொன்னாங்க. கல்யாணம் நடக்கும்போது நான் ஊர்லயே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக என்னை விரட்டிட்டாங்க. அது மட்டும் இல்லம்மா, என்னை வளர்க்கறதுக்காக அவர் செலவு பண்ண 20,000 ரூபாய் உடனே கொடுன்னு சொன்னாரு. எப்படியாவது திருப்பி கொடுத்துறதாக சபதம் பண்ணிட்டு வந்திருக்கிறேம்மா. உன் தம்பிய கல்யாணம் பண்ணிக்க அந்த செண்பகத்துக்கு இஷ்டம் தானா? இல்லம்மா, நிச்சயமா இல்ல. ஆனா கட்டாயா கல்யாணம் பண்ணிருப்பாங்க. இந்நேரம் என் செண்பகத்துக்கு கல்யாணம் நடந்திருக்குமம்மா, கல்யாணம் நடந்திருக்கும். எது நடந்தாலும் அதை சகிக்கிற சக்தி வேணுமப்பா. விட்டு கொடுத்தவங்க என்னைக்குமே கெட்டு போனதில்லை தம்பி. மனசை தளர விடாதப்பா. சரி அம்மா, நீங்க சம்மதிச்சா தம்பி செய்யற வியாபாரத்தை நான் செய்யறேம்மா. அவனுக்கு படிக்க வேண்டிய வயசம்மா, படிக்கட்டும். ஆமா அம்மா. சரி தம்பி, இருங்க வர்றேன். பழைக்க முடியாது. சாமர்த்தியசாலின்னு சொல்லு. அம்மா, இது எப்படி விப்ப? பாட்டு பாடி விப்பேன். பாட்டா? எங்க பாடு. சோப்பு சீப்பு கண்ணாடி. சோப்பு சீப்பு கண்ணாடி. Once more. சோப்பு சீப்பு கண்ணாடி. நம்ம சரக்கு ரொம்ப நல்ல சரக்கு. நம்ம சரக்கு ரொம்ப நல்ல சரக்கு. நாணயமும் நம்பகமும் உள்ள சரக்கு. நம்ம சரக்கு ரொம்ப நல்ல சரக்கு. சாறுபடம் போட்டிருக்கு பின்னாடி, இது சிறந்த பெல்ஜியம் கண்ணாடி. தம்பி பாத்துக்க பின்னாடி சினிமா. சாறுபடம் போட்டிருக்கு பின்னாடி, இது சிறந்த பெல்ஜியம் கண்ணாடி. நீ சிரிச்சா சிரிக்கும், அழுதா அழுவும். சிரிச்சா சிரிக்கும், அழுதா அழுவும். சிந்திச்சு பாரு இதன் முன்னாடி. நம்ம சரக்கு ரொம்ப நல்ல சரக்கு. நாணயமும் நம்பகமும் உள்ள சரக்கு. நம்ம சரக்கு ரொம்ப நல்ல சரக்கு. அறிஞர் கலைஞர்கள் அருமை கவிஞர்கள் அறிவை உலகில் தரும் பேனா. அறிஞர் கலைஞர்கள் அருமை கவிஞர்கள் அறிவை உலகில் தரும் பேனா. நல்ல இருதயம் இல்லாத மனிதருக்கு இது ஈட்டி முனையாகும் சொல்ல போனா. நம்ம சரக்கு ரொம்ப நல்ல சரக்கு. நாணயமும் நம்பகமும் உள்ள சரக்கு. நம்ம சரக்கு ரொம்ப நல்ல சரக்கு.
கெட்டத பார்க்காத கேட்காத பேசாத கேடுகட்டு போகாத மனக்குரங்கே. கெட்டத பார்க்காத கேட்காத பேசாத கேடுகட்டு போகாத மனக்குரங்கே. அது கட்டுப்பாடு கண்ணியம் கடமையை கொள்ளுமின்னு வெட்ட வெளிச்சமா சொல்லுது இங்கே. உண்மை வெட்ட வெளிச்சமா சொல்லுது இங்கே. நம்ம சரக்கு ரொம்ப நல்ல சரக்கு, நாணயமும் நம்பகமும் உள்ள சரக்கு. நம்ம சரக்கு ரொம்ப நல்ல சரக்கு. இதோ பாரு தஞ்சாவூர் தலையாட்டு பொம்மே, பக்கம் சாகிறது இதனுடைய தன்மை. இதோ பாரு தஞ்சாவூர் தலையாட்டு பொம்மே, இழுத்த பக்கம் சாகிறது இதனுடைய தன்மை. இதை போல சில மனிதர் இருக்கிறது உண்மே, இதை போல சில மனிதர் இருக்கிறது உண்மை. எண்ணி பார்த்தா அதுகளெல்லாம் நடமாடும் பொம்மே. நம்ம சரக்கு ரொம்ப நல்ல சரக்கு, நாணயமும் நம்பகமும் உள்ள சரக்கு. நம்ம சரக்கு ரொம்ப நல்ல சரக்கு, ரொம்ப நல்ல சரக்கு. என்னங்க அடாடாடா, என்னது ஆடுபுறை கிளி பட்டணத்துல பறக்குது? நொந்து போய் வந்திருக்கு. அவர் எங்க இருக்காருன்னு சொல்லுங்க. எவரே? ஓஹோ, அவரா? இருக்காரு, பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில இருக்காரு. ஏமா ஆடுபுற அழகிராணி, என்ன அப்படியே தகச்சு போய் நின்னுட்டு? அன்னைக்கு ஏத்தம் இறக்கிறப்ப எக்கச்சக்கமா பேசினியே, இப்ப எங்க அந்த திமிரு, எங்க அந்த குடும்பத்தனம்? அவர் இல்லையம்மா. இல்லம்மா. என்னப்பா இத போட்டு போயிட்டீங்களா? ஓ ஆமாப்பா, கொண்ட இவர்தான் எங்க அப்பா. இவர் தேடிட்டு வந்து அப்படியா? அதராதம்மா, சீக்கிரம் மயக்கம் தெரிஞ்சிடணும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. நீ பாத்துக்க, கவலைப்படாத, நான் சீக்கிரம் வந்துடும். உங்க செண்பகம் தவறு, செண்பகம் நீ இங்க வந்ததே தவறு. நான் வேற எங்க போவேன்? இது முறையில்லாத கேள்வி செண்பகம். உனக்கும் எனக்கும் இருந்த சொந்தம் என்னைக்கும் அறுந்து போச்சு. செண்பகம், உன் மேல இருக்கிற அன்பனால நான் சொல்றேன், உனக்கு எந்தவித கலங்கம் வர்றதும் என்னால சகிக்க முடியாது. அத்தா, நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியலையே. என்ன மறந்துரு, இந்த இடத்த விட்டு உடனே போயிடு. அத்தா. என்ன மாது, உங்க குடும்ப சண்டை அதுக்குள்ள ஆரம்பிச்சிட்டீங்களா? ஐயா. வாமா பேசாம. நான் சொல்றது கேளுங்க ஐயா. வாமா. என்ன செண்பகம், உனக்கும் என் தம்பிக்கும் கல்யாணமான பிறகு நீ என்னை பார்க்க வந்ததே தவறு, சிதம்பரம். ஏம்மா, நீ உன் தம்பி சம்சாரமா? இல்லைங்க, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையே. கல்யாணமே ஆகலையா? என்னம்மா, உன்னை பத்தி ஒண்ணுமே புரிஞ்சுக்க முடியலையே. அப்படின்னா நீங்களும் என்ன தவறா நினைக்கிறீங்களோ? சந்தர்ப்பம் அப்படி நினைக்க சொல்லுதம்மா. ஐயா, நான் இனிமே இங்க இருக்கிறது சரியில்லை. இதுவரை நீங்க என்ன ஆதரிச்சதுக்கு ரொம்ப நன்றி. நான் வர்றேங்க. செண்பகா, செண்பகா. நல்லது செய்ய போன உனக்கு இந்த ஆபத்து வரலாமா? போகட்டும், நீ பிழைச்சு வந்தியே, அதுவே போதும் அப்பா. அத்தோட அங்க ஒரு எதிர்பாராத அதிசயமும் நடந்துச்சம்மா. என்னப்பா? செண்பகத்தை பார்த்தேன். நம்ம செண்பகத்தையா? அவ எப்படி அங்க வந்தா? நான் அடிபட்டு கிடக்கிறத எப்படியோ கேள்விப்பட்டு என்னை பார்க்க ஓடி வந்திருக்காமா. என்னதா இருந்தாலும் இன்னொருத்தனுக்கு வாழ்க்கப்பட்டதுக்கு அப்புறம் அவ என்ன பார்க்க வரலாமா? ஆபத்துல இருக்கிறவங்களை பார்க்க வர்றதுல தப்பு என்னப்பா? அது இல்லம்மா. இங்க போறேனே சலாமே. என்னையா அவன் ஆளைய காணா? பத்திரிக்கை கொடுக்க ஊரெல்லாம் தேடினா. பத்திரிக்கையா? எதுக்கு? இதுக்கா
எனக்கும் பஞ்ச வர்ணத்துக்கும் போன வாரம்தான் கல்யாணம் ஆச்சு. பஞ்ச வர்ணத்துக்கும் உனக்கும் கல்யாணம் ஆயிட்டு. ஏன் அப்படி பதற? ஒண்ணும் இல்ல, ஒரு சிங்கிள் போடு. பொடி போடுறாரம் பொடி போய வழியில. அவன் தம்பி காத்தவராயனும் நம்ம ஜோப்புக்குள்ள இருக்கான். கொடுக்க முடியாது, அதான் நடக்காது. இத்தனை நாள் அந்த மாதிரி வேஷத்தை போட்டுக்கிட்டு என்னையே ஏமாத்துன? நான் யாரில்லாத ஆனாது. ஒரு வயசு பொண்ணு இந்த உலகத்துல தன்னந்தனியா வாழ முடியாது. அதுக்குத்தான் நானே ஆம்பளையாவும் பொம்பளையாவும் நடிச்சு என்னை காப்பாத்திக்கிட்டேன். பஞ்சவர்ணம், உன்னை காப்பாத்த வேண்டிய பொறுப்பை என்கிட்ட விட்டுடு. பஞ்சவர்ணம், பஞ்சவர்ணம் பூவாட. ஏன் பாவாட? பூவாட நீ எனக்கு, பாவாட நான் உனக்கு. பொருத்தமான வயசு, ரெண்டு அழுத்தமான மனசு. வெகு பொருத்தமான வயசு, ரெண்டு அழுத்தமான மனசு. பூவாட ஏன் பாவாட? பூவாத குயிலியனே, குண்டுக்குள்ளே அடைச்சி வச்சு புல்லா போட்ட ராஜா, நான் கொடுத்து வச்ச கூஜா. புல்லா போட்ட ராஜா, நான் கொடுத்து வச்ச கூஜா. பூவாட ஏ பாவாட? பூவாட நீ எனக்கு, பாவாட நான் உனக்கு. பொருத்தமான வயசு, ரெண்டும் அழுத்தமான மனசு. வெகு பொருத்தமான வயசு, ரெண்டும் அழுத்தமான மனசு. மனசு மனசும் ஒன்னா சேர மாச கணக்கு ஆச்சு. நம்ம மனசு மனசு ஒன்னா சேர மாச கணக்கு ஆச்சு, பல மாச கணக்கு ஆச்சு. மமுதராஜ தயவினால சமதமாகி போச்சு. அந்த மமுதராஜ தயவினால சமதமாகி போச்சு. மதுர வீரன் டீ கடைய மறந்தும் நாளாச்சு. நம்ம மதுர வீரன் டீ கடைய மறந்தும் நாளாச்சு. உனக்கு சீக்கிரமே அச்சாரம் தான் கொடுக்க போறேன். கட்டரும்பு கரும்புக்காக காத்து இருந்தது. கட்டரும்பு கரும்புக்காக காத்து இருந்தது. கால நேரம் வந்ததுமே கவலை தீர்ந்தது. அந்த கால நேரம் வந்ததுமே கவலை தீர்ந்தது. கட்ட வண்டி மாடு போல ஜதையும் சேர்ந்தது. கட்ட வண்டி மாடு போல ஜதையும் சேர்ந்தது. பூவாட நீ எனக்கு, பாவாட நான் உனக்கு. பொருத்தமான வயசு, ரெண்டு அழுத்தமான மனசு. வெகு பொருத்தமான வயசு, ரெண்டு அழுத்தமான மனசு. பஞ்சவர்ணா!
வேட்டுக்காரன் நல்லா இருக்கு, அவன் கேட்ட முடியலன்னா இந்த காருக்காரன் உன்ன கொண்டுகிட்டு போயிருப்பானே. சரி சரி கொண்டு போயிருப்பான். தாத்தா என்னங்க நேரமாவது போயிட்டு வரேன். சரிதாங்க. ரங்கநாதம் பிள்ளை சும்மா இருந்தாலும் அந்த அம்மா வால் வால்னு கத்துவா. கல்லாவில உட்காந்து கடைய பாத்துக்க. சரிதாங்க. பஞ்சவரணம் இன்னைக்கு மத்தியான சாப்பாட்டுக்கு கருவாட்டு குழம்பு வச்சு ரெண்டு முட்டை போட்டு வை. எனக்கு மட்டும் சும்மா இருந்துடாத, நம்ம ரெண்டு பேருக்கு தான். சரிதாங்க அண்ணா, போங்க பார்த்துமா. போயிட்டோம். என்னம்மா இது, இதை எடுத்துக்கிட்டு சாப்பாட்டுக்கு போக மிச்சம் ஏதாவது பணம் இருந்தா கொடுங்க. உன்னை பார்த்தா கன்னி பொண்ணாட்டமா தெரியுது. ஏமா மாலை போற வயசுல இதை கட்டலாமா? அப்படி என்னமோ உனக்கு கஷ்டம் வந்தது. அது பெரிய கதைங்க. எங்க அத்தானை தேடிக்கிட்டு நான் பட்டணத்துக்கு வந்தேன். என்னது தனியா வந்த? இந்த உலகம் ரொம்ப பொல்லாதம்மா. சரி சரி நீ அப்படி போய் உட்காரு, அப்புறம் பேசுவோம். இந்த நீயே போட்டு. என்னங்க வீட்டை விக்கட்டி? வீட்டை விக்கட்ட? ஐயோ குடியிருக்கிற வீட்டை என்னத்துக்காக விக்கணும்? இவ யாரா பைத்தியக்காரியா இருக்கா? எல்லாம் நம்ம அம்பரத்தினுடைய செலவுக்கு தாண்டி அவன் அப்படி சாட்டு பூட்டுன்னு செலவு பண்ணாதான் பெரிய வீட்டு பையன் நம்ம ரங்கநாதன் நம்புவான். ஏய் சின்ன மீனை போட்டு தாண்டி பெரிய மீனா இழுக்கணும். ஊரான் சொத்து ஆசைப்பட்டு உள்ளதை எல்லாம் இழக்குறீங்க. இந்த ஆசை எதுல கொண்டு போய் விடுமோ தெரியலையே. சொல், ரங்கநாதன் பிள்ளை வீட்டு மாடியில் கொண்டு போய் விடும். இன்னும் பணம் வேணும், இந்த நகைகள் எல்லாம் கழட்டு. ஐயோ என்னங்க இது, வெள்ளிக்கிழமை பொழுதுமா? வெள்ளிக்கிழமையா? நாளைக்கு பயிரமா பூட்டிக்கிட்டு பங்களாவுக்குள்ள உலாத்தும் போது அப்ப அந்த சுகத்தை யோஜனை பண்ணி பாரு. கழட்டு கழட்டு கழட்டு. கடைசி முறையா சொல்றேன், ரொம்ப ஆபத்தான வழியில போய்கிட்டு இருக்கீங்க. அப்படியா? எனக்கு தெரியாது. மெட்ராஸுக்கு போன உடனே முதல்ல ஞாபகப்படுத்தி இந்த குடும்பியை கத்திரிச்சறிஞ்சிட்டு கிராப்பு வெட்டிக்க போறேன். கிராப்பு ஒரு பயருக்கு மாட்டாங்க. இவனையா சிங்கப்பூர் மாப்பிள்ளைன்னு சொன்னீங்க? ஆமாங்க. என்ன ஆமாங்க? ஐயா 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 கொஞ்சம் ஐயா கெட்டி மேடம் கெட்டி மேடம். இந்த அமிர்தலிங்க மகனுக்கு என் பொண்ண கட்டிக்கிறேன்னு சொல்லி என்னை ஏமாத்தி ஏராளமான பணத்தை வாங்கி ஏப்ப விட்டுட்டான். இப்ப இங்கேயும் வந்து உங்களையும் மோசம் பண்ணிட்டான். ஏயா அமிர்தலிங்கத்தோட மகன் தான் அம்பலங்கிறது எனக்கு தெரியாது. நினைச்சிட்டு இருக்கிறியா பைத்தியக்காரா? எல்லாம் சாவிட போங்க. போயா ஒரு தடவை உனக்கு புரியாது. பாபா பாபா போய் என்ன சம்பந்தி? ஐயோ ஆனந்தம் அப்படியே என்ன பிடிச்சு உழுப்புது. வாங்க வாங்க எல்லாம் மேல போய் உழுப்பு. வாங்க போலாம் வாங்க. எனக்கு நீங்க சம்பந்தியா கிடைச்சது இருக்கு. என்னவோ ஆண்டவ கொடுத்துட்டா. உட்காருங்க. நீங்க உட்காருங்க. இருக்கட்டும் ஏதாவது பழரசம்? ஐயோ என் உடம்பு பூராவும் பழரசம் தான். கொஞ்சம் இருங்க, நான் வந்துட்டேன். சீக்கிரம் வந்துருங்க. அந்த பைத்தியக்காரி பாக்கியம் பேச கேட்டிருந்தா இப்படி அனுபவிக்க முடியுமா? சம்பந்தி நானா சம்பந்தி? நல்லா இருக்கணுங்கிற ஆசை நாள் செய்யாதெல்லாம் செஞ்சுட்டாரு. தயவு செஞ்சு மன்னிக்கிறது. யார் இவனையா மன்னிக்கிறது?
மரியாதை எல்லாமே போச்சு. ஆமா, இப்ப இவங்களை அடிக்கிறதுனால போன மாதம் திரும்பி வந்துட போறதாக்கும். விடுங்க தமக்க. அதிர்கட்டும் அந்த பயங்க. நிறுத்துங்கப்பா, அவரை தொடக்கூடாது. நிர்மலா, நல்லா இருக்கு. மகனையும் கட்டி கொடுத்து மருமகன் இப்படி தவக்கால் அடிக்க போறோம். எவண்டி மருமவன், இந்த வேலைக்கார பையன் மகனா எனக்கு மருமவன்? ஐயா, ஐயாவுக்கு இப்பதான் புரிஞ்சுதாக்கும். இந்த கோடீஸ்வரன் வீட்டுக்குள்ள அகப்பட்டாங்க நினைச்சு அவன் அப்ப ஆட்டால கூட கூப்பிடாம அவசர அவசரமா கல்யாணத்தை பண்றதுக்கு சூழ்ச்சி பண்ணுங்க. முதலாளி வீட்டு பொண்ணு கிடைக்கணும்னு அவனை சூழ்ச்சி பண்ணனா? எல்லாம் இப்ப வெட்ட வலிச்சு ஆன பிறகு இந்த ஆட்டம் போட்டு என்ன பிரயோஜனம்? சும்மா ரெண்டு ஏன் அவளுக்கு புருஷனா வர்றதுக்கு இந்த பயலுக்கு என்ன யோசிக்கிறது இருக்குது? பலர் அறிய தாலி கட்டி இருக்கிறாரே, அது போதாதா? நிர்மலா, இனிமே இந்த அம்பலம் பய ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்கப்படாது. சரியப்பா, நாங்க போறோம். என்னது? ஆமாப்பா, இந்த தாலி எப்போ என் கழுத்துக்கு வந்ததோ அப்போ இருந்து என் வாழ்வு தாழ்வு எல்லாம் அவர்தானே. வாங்க போல. இந்தமா நில்லு, இந்த பயலாவது இருந்து தொலையட்டும். அமிர்தலிங்கம் பய இருக்கிறானே, அயோக்கிய பய, ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்கப்படாது. அவர்தான் சொல்றாரு. உங்களுக்கு கொஞ்சமாவது ரோஷம் இருக்கா? நீ உண்மையான அப்பனா? இப்ப வெளியே போயிடு. என்ன சொன்ன? யாருக்கிட்ட நான் இப்படி பேசுறேன்? அட பாவி, இந்த வார்த்தை கேட்கதான் உன்னை 10 மாசம் சுமந்து பெத்தேன். கட்டிக்கிட்ட புருஷனுக்காக இந்த செல்வமே வேண்டாம்னு சொல்ற அந்த பொண்ணு, ஆனா இந்த பாழ செல்வத்துக்காக பெத்த துணியை கேவலப்படுத்துறேடா பாவி. உன் முகத்திலேயே முடிக்கப்படாது. வாங்க போலாம். எங்கடி போறது? இந்த சின்ன பைய வார்த்தை கட்டிட்டு நம்ம போறதா? இது யாரு விட்டு சொத்தடி? என் பையன் விட்டு சொத்தடி? நம்ம சொத்து என்ன பாரு? நான் நல்லா இருக்கு நினைச்சாலும் இந்த கல்யாணத்துக்கு வந்திருப்பியா? என்ன காட்டி கொடுத்ததில்லாம சட்டம் வேற பேசுற சட்டம் நீ? இவனை கஷ்டமும் யாருக்காக? அளவுக்கான பண்ணடா. அந்த பையோடு சேர்ந்துட்டு நீ என்ன வெளியே போக சொல்றியா? என்னடா சொன்ன? காத்த முடியா நவரியா? அம்மா, பெற்ற மகனே பெரும் செல்வம். என்னங்க இது? பெற்ற மகனே பெரும் செல்வமா? ஆமா, ஊர் உலகத்துக்கெல்லாம் பெற்ற மகன் பெரும் செல்வம் தான். நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். தின விதைச்சோம், தின அறுக்கிறோம். வாங்க. ரொம்ப பசியோட இருக்கீங்க, கொஞ்சம் கஞ்சி சாப்பிடுறீங்களா? ஐயோ, பாக்கியம் அதை விருட்டாது. வாயில்லாத ஜீவன், ஊராம் வீட்டு சொத்து காசப்பட்டு மோசம் செய்த எனக்கு இந்த தண்டனை வேண்டியதான். நான் தவறு செய்த காலத்திலெல்லாம் எனக்கு நீ புத்திமதி சொல்லுவீங்க பாக்கியம். உன் அருமை தெரியாம உன்னை கண்ணாபண்ணான்னு திட்டிருக்கிறேன். நான் செய்த குடும்பத்தை நான் அனுபவிக்கிறேன். ஒரு பாவம் மரியாதை
சேர்ந்து கஷ்டப்படுறிய சுகமோ துக்கமோ புருஷன் கூட சேர்ந்தான் வைக்கிறதான மனைவியோட கடமை. பாக்கியம், நீ எப்பவாவது சிதம்பரத்தை பார்த்தீங்கன்னா என்னை மன்னிக்க சொல்லி அவன் கால் விழுந்து கேட்டுக்கோ. ஏன்னா அவனை இனிமே பார்க்கக்கூடிய பாக்கியம் எனக்கு இல்லை, அதுக்குள்ள நான் போயிருப்பேன். அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. அம்பலம், எங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தியடா, நீ உருப்படுவியோ. நான் சொல்ல போகும் ரகசியம், ரகசியத்திலும் ரகசியம், நான் சொல்ல போகும் ரகசியம், அறிவுமிக்கவர் அனுபவத்திலே அறிந்து சொன்ன ரகசியம். இது ரகசியத்திலும் ரகசியம், நான் சொல்ல போகும் ரகசியம், அறிவுமிக்கவர் அனுபவத்திலே அறிந்து சொன்ன ரகசியம். இது ரகசியத்திலும் ரகசியம். இது ரகசியத்திலும் ரகசியம், நான் சொல்ல போகும் ரகசியம், அறிவுமிக்கவர் அனுபவத்திலே அறிந்து சொன்ன ரகசியம். இது ரகசியத்திலும் ரகசியம். எல்லோருக்கும் எல்லாம் சொந்தம் ஆகும் தன்னாலே, அதே காண்போம் கண்ணாலே. இது ரகசியத்திலும் ரகசியம், நான் சொல்ல போகும் ரகசியம், அறிவு மிக்கவர் அனுபவத்திலே அறிந்து சொன்ன ரகசியம். வேலங்குடி வேங்கை, இருவரும் ஆறு ரவுண்டு சண்டை செய்வார்கள். பெட்ரோல் நீங்க மேல போவாதுங்க. மேல போவாதா? கழுத வீட்டுக்காவது ஓட்டி தொலை, ஒரு அடி கூட நவராதுங்க. நான் ஆக கூப்பிடையா? எதுக்குங்க? நாளா உன்னை தூய் கொண்டி வைக்கிறதுக்கு கார தண்டது கிடையா? பாவி நீயா? அமிர்தலிங்கம் ஐயா, யாருமே காரை தள்ளாதுங்க. இவன் தான் என் காலை ஒடிச்சவன், எல்லாரும் கேளுங்க. இவன் தான் என் சம்பந்தி. என் பையனை நான் படாத பாடுபட்டு படிச்சு வச்சு கடைசியில் என் பையனை இவன் வீட்டோட சேர்த்து வச்சுட்டு என்னை கதைக்கு ஆளாக்குறியா? பெரிய மனுஷா, இந்த ஆள உனக்கு பிடிக்கல, ஒரு பையனை மட்டும் உனக்கு பிடிச்சு போச்சா? யோக்கியா? நான் யோக்கியா? அமிர்தலிங்கம் ஏய் வெங்கடா,
உன்னை தெருத்தருவான அவமானப்படுத்தல ஜம்பர் அமர்ந்தலிங்கம் அல்ல. அப்படி சொன்ன என்ன நான் ஊர்ல இல்ல, கல்யாணம் எல்லாம் எப்படி நல்லா நடந்ததா? ஐயா அதை கேட்காதீங்க, கல்யாண வீடாதான் இருந்தது, சவுக்கடி சந்திரகாந்தா நாடகம் நடந்ததுங்க. என்ன என்ன விஷயம்? ஒண்ணு இல்லைங்க, சீர் விஷயமா நமக்கு நம்ம சம்பந்திக்கு கொஞ்சம் தகராறு, அவ்வளவுதான், அத போய் ஓடறான். ஆமா, நீங்க என்ன தல யாத்திரையா போயிருந்தீங்க? காணாம போன நம்ம பையன் கிடைச்சிட்டானா? இல்லைங்க, அமிர்தலிங்கன்னு ஒருத்தர் சோழ வந்தால இருக்கிறதாக கேள்விப்பட்டேன். சரி, அங்க போய் பார்த்தா அது பேர் அமிர்தலிங்கம். ஆமா, அந்த ஆள் பேர் என்ன சொன்னீங்க? அமிர்தலிங்க. அமிர்தலிங்கம்மா? என்ன என்ன? எந்த ஊரு? சமயபுரம். சமயபுரமா? ஏன்பா, என்ன சமாச்சாரம்? ஒண்ணும் இல்ல, அந்த பேரை கேட்ட உடனே ஒரு ஆள் ஞாபகம் வந்துச்சு, ஆனா அவன் சமயபுரம் இல்லையே. என் புள்ள எப்ப கிடைப்பானோ? கிடைச்சிருவான், கிடைச்சிருவான், கவலைப்படாதீங்க. சரி, நான் போயிட்டு வரேன். சரிங்க. முருகேசன் பிள்ளைங்க நாளைக்கு மத்தியானம் அறைக்கு கூட்டிட்டு வாங்க, அப்புறம் பாருங்க. ஆமா, அறையில கூட்டு வந்து என்னதான்பா செய்ய போற? அந்த டேஞ்சர் இப்பவே சொல்லிட. வாங்க. யார் இந்த தம்பி? அவர்தான் என் மருமன அம்பலம். இந்த படத்துல இருக்கிறது யாரு? என்னுடைய தெய்வங்கள். அட, யாருன்னு சொல்லப்பா? அவங்கதான் என்னை வளர்த்து இந்த நிலைமை கொண்டு வந்த உத்தமர்கள். அவங்க வயிற்றுல நான் பிறக்கல, என்னாலும் சொந்த பிள்ளையை காட்டில அதிகமா சீராட்டி பாராட்டி படிக்க வச்சு என்னை மனிதனாக்கிய மாணிக்கங்க. அன்பே உருவான அமிர்தலிங்கம், பண்பே உருவான பாக்கியம். அப்போ உங்க அப்பா அம்மா? நான் 6 மாசம் குழந்தையா இருக்கும்போது அமிர்தலிங்கத்திட்ட ஒப்படைச்சிட்டு ஆஸ்பத்திரிக்கு போன எங்க அப்பா அம்மா திரும்பவே இல்லை. ரொம்ப பேர் என்னப்பா? முருகன் கேள்விப்பட்டிருக்கேன். அம்பலம், நான் தான் அந்த முருகன். அப்பா, மகனே. ரங்கநாதன், இந்த செல்வத்தை தாயா இத்தனை நாளா நான் தேடி அலைஞ்சுக்கிட்டு இருந்தேன். அம்பலம், எங்க இப்ப அமிர்தலிங்கமும் பாக்கியமும்? உங்க ரெண்டு பேரும் ஒரே நாள் விஷம் சுரத்துல. ஐயோ பாவம், அமிர்தலிங்கம் ரொம்ப யோக்கியமானவன். சரி, நடந்தது நடந்து போச்சு. ரங்கநாதன், எங்க என் மருமக? இப்பவே என் மகனையும் மருமகளையும் வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போகணும். ஆஹா, மேலதாரத்தோட கூட்டு போங்க. சம்பந்தி, இந்த சொத்துக்கள் எல்லாம் என்னால இனிமே கட்டி காத்துக்கிட்டு இருக்க முடியாது. ஒரு நல்ல நாள்ல நண்பர்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு தம்பியை அறிமுகப்படுத்தி இந்த சொத்தை எல்லாம் இவங்கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் நிம்மதியா ஸ்தல யாத்திரைக்கு போலான். அப்பா, இன்னும் ஒரு காலை கூட வெட்டிட்டு வர சொன்னாலும் மாமே, என் 60 பயல. அப்பா, நான் திருந்துட்டேன்ப்பா. நீயே திருந்துட்ட? அப்பா கொல்லுங்க, உங்க கையால அடிச்சு என்ன கொல்லுங்க. அப்பா, கண்டாள பாவி, ஒரு நாள் தாண்டா நாங்க நடத்துறோம் அலையிறோம். துக்க வச்சுக்காதீங்கப்பா, இனிமே எல்லாம் சரியா போயிடும். அப்பா, அம்மா எங்கப்பா? அம்மா அம்மா யாரையா கேக்குறேன்? அவி கூலிக்கு மண் சுமந்து கொட்டுறாரு. ஐயோ, நான் மாடி வீட்டுல வாழ்றப்பதானா அம்மா இந்த கேவலமான வேலை செய்யணும். புறப்படுங்கப்பா. எங்க நான் கூப்பிடுறேன்? நம்ம பங்களாவுக்கு தான். உன் பங்களாவுக்கு? நாங்க நந்தி கிட்ட உள்ள உன் பங்களாவுக்கு வரவே முடியாதுரா. அப்பா, உங்க விரலே உங்க கண்ணை குத்திட்டா அதுக்காக வெட்டியா போட்டுடுவீங்க. புறப்படுங்கப்பா. அப்பா, நீங்க போட்ட போடல ரங்கநாதம்பளையும் திருந்திட்டா. சீக்கிரம் புறப்படுங்கப்பா. அம்மா வர,
அம்மா அப்புறம் வரட்டும், முதல்ல நீங்க புறப்படுங்கப்பா. தவழ்ந்து நடக்கும் சிறுவயதிலே தள்ளு வண்டி வாங்கி தந்து தளர் நடை பழகச் செய்தாயே அந்த மகன், இன்று தளர்ந்த வயதிலே நடக்க முடியாத நிலையிலே உன்னை தண்ணீர் தண்ணீர் என்று கண்ணீர் விட்டு கதறச் செய்து விட்டானே ஏன்? உந்த மகன்தான் அந்திய காலத்திலே ஆதரவாய் இருப்பான் என்று நம்பினாயே, அந்த மகன் இன்று காலிழந்த நிலையிலே உனக்கு ஆதரவாயிருந்த கைகோலையும் பறித்து சென்று விட்டானே ஏன்? சிந்தித்துப்பார். பாக்கியம் பதினைந்து ரவுண்டுகள் பயங்கரமாக சண்டை செய்வார்கள். அவர் முன்னால புதுசா வந்த ஒரு பொடிப்பயிருக்கு பட்டமாய கொடுக்கிற பட்டம். அதாவது பேசாத, இவன் உண்மையான சாம்பியனா இருந்தா எங்க வாத்தியார ஜெயிக்கட்டும். சவால் விடுகிறேன் சவால். நீங்க எல்லாம் பெரிய கையே, இது புது கையே. இது புது கையே, நான் தயார். சொல்லு. சரி, நாளைக்கே வச்சுக்கிறோம். உறுதி இருக்கம்மா, எங்க அப்பாவை கொடுத்த வாக்குறுதியை நான் நிறைவேற்றியே தீரணும். அந்த முயற்சியில என் உடம்பே அழிஞ்சு போனாலும் நான் கவலைப்பட மாட்டேம்மா.
இதையா இங்க கஞ்சி ஊத்துறாங்க, போய் குடி இறங்க. மெதுவாய் மெதுவாங்க, பாத்து பாத்து மெதுவா. ஆ மெதுவா. ஐயா, நீங்க செஞ்ச உபகாரத்தை எந்த காலத்துல மறக்க மாட்டேன். இனிமேல யாராவது அயோக்கியம் வந்து கூப்பிட்டானா கார் சவாரி கிடைச்சு கிளம்பிடாங்க. இல்லையா, இப்படி 100 மைலுக்கு அந்த பக்கம் கொண்டு போய் என்ன இறக்கி விட்டுங்க. வேற யாரும் இல்லையா, நான் பெத்த மகன். சொந்த மகனாயா அப்படி செய்தான்? அவன் சரி, நான் வரையா மறையா. ஐயா நீங்களா? அடங்க, நீ அந்த அயோக்கிய பாய் அம்பலத்தோடு சண்டை பண்ணல? ஐயோ உடனே இப்ப இல்லைங்க, அவளை தலைமுடிக்கு ரொம்ப நாளாச்சுங்க. வாங்க போகலாம். முடியாதா? இனிமே இந்த உலகத்துல எந்த பயமத்தை கூப்பிட்டாலும் சரி, நான் போக மாட்டேன். சுட சுட பாலை குடிச்சு நாச்சி வந்து போச்சுன்னா அப்புறம் மோர பார்த்தா கூட சுடுமோன்னு நினைச்சு பயப்படுற சடகம் தாங்க. ஐயா இப்ப நான் புது மனுஷன் ஆயிட்டேன், என்ன பத்தி கூடி சீக்கிரம் தெரிஞ்சுக்குவீங்க. வேண்டாம், உன்னை பத்தி நான் தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் இல்லை, ஓடி போனாது. ஐயா அவர்களே, மணி 6 ஆகிவிட்டது, இன்னும் வேளங்குடி வேங்கையை காணும், அது பயந்து மிரண்டு ஓடிவிடும் என்பது எனக்கு அப்பொழுதே தெரியும். எனவே நமது சாம்பியன் ஜெயித்ததாக அறிவிக்க வேண்டும். செம்மடத்து வீரர் வேளங்குடி வேங்கை வெற்றி பெற்றார். இந்த வெற்றி வீரருக்கு செம்மாட்டு சிங்கம் என்ற பட்டமும் தந்தைய பணம் ₹10,000 வழங்குகிறோம். ஆச்சரியம் என்ன ஆச்சரியம்? பஞ்சவரணம் ஓட்டல் பாபாராய ஹோட்டலானது ஆச்சரிய நம்பர் 1, செண்பகத்தை சென்னையில பார்த்தது ஆச்சரிய நம்பர் 2, சிதம்பரம் பெரிய குப்பிச்சண்டை வீரங்கிறது ஆச்சரிய நம்பர் 3. இவ்வளவு நிறுத்து, இந்த பாரு
இந்த பொண்ணு அழுதுகிட்டு இருக்கிறத என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியல. எப்படியாவது அந்த சிதம்பரம் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு சொல்லிடு. இது என்ன பிரமாதம்? நான் காலையில அந்த ஆளை நிறுத்துறேங்க. வாயா வாயா பிளாட்ஃபாரம். என்ன ஐயா நம்ம கடை பக்கமே வர்றது இல்ல? நம்ம அம்பலத்துக்கு அடிச்சது சாத்தியா யோகம். என்ன என்னது? கழுதையா பிறந்தாலும் அட்லீஸ்ட் கால் பவுண்டு யோகத்தோட பிறப்பு. உன்னை எவையா புறக்க வேணும்னு சொன்னது? விஜயத்தை சொல்லியா? ஒரு சிறையிற அம்பலம் இல்லையா? இந்த ஊரு லட்சாதிபதி முருகேசன் பிள்ளையோட சொந்த மகனாயா. உங்ககிட்ட நான் சொல்ல வந்தேன். என்ன சொல்லணும்? முருகேசன் பிள்ளையோட ஆஸ்தி பாஸ்தி எல்லாம் அம்பலம் பேருக்கு எழுதி வைக்க போறாங்க. விளையாடுறிய வந்து விட்டது ஆபத்து. அம்பலத்தின் ஐயோக்கியத்தனம் அளவுக்கு மீறி விட்டது. நியாய பிளாட்பாரம், இனி நீ பொறுக்கவும் வேண்டாம், இந்த பூமியை ஆளவும் வேண்டாம். சகோதர சகோதரிகளே, போராட்ட காலம் நெருங்கி விட்டது, புறப்படுங்கள். என்னப்பா அது? அம்மா 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 அம்மா, இங்க எப்படிமா வந்தீங்க? நான் இப்ப ஆடுதலுக்கு தாமா போயிட்டு இருக்கேன். அப்பா எங்கம்மா? அம்மா என்னம்மா சொல்றீங்க? எல்லாம் அப்புறம் விக்ரமா சொல்றேன்ப்பா. வாங்கம்மா. என்னப்பா சொல்ற? அப்பா எங்க? அப்பா நீதான கூட்டம் தான் சொன்னாங்க. அப்பா எங்க? உனக்கு கேட்டா போடா வெளியே. அவனோட பையனை ஒழுங்கா சொல்லிடு. அப்பா எங்க இருக்காரு? மரியாதையா வெளியே போறியா? கடைசி தடவை கேக்குறேன், அப்பா எங்க இருக்கிறாரு? அப்பா புரியாது கேட்காரு. அப்பா எங்க? இப்பா சொல்லு. அப்பா எங்க? Thank you.
அம்மா பாரு. பக்கத்திலே இருப்பே நான் பார்த்து பார்த்து ரசிப்பேன், வெக்கத்தில முழிப்பேன் நான் விஷயம் தெரிஞ்சு சிரிப்பேன். நீ வெக்கத்தில முழிப்பேன் நான் விஷயம் தெரிஞ்சு சிரிப்பேன், பக்கத்திலே இருப்பே நான் பார்த்து பார்த்து ரசிப்பேன்.